வெல்கம் டு டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா விஜயநகர் எம்பையர். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ட்ரெடிஷன் ரிகார்டிங் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி விஜயநகர் கிங்டம். இட் இஸ் நவு ஜென்ரலி அக்செப்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்டெம்பரரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தட் தி டூ பிரதர்ஸ் ஹரிஹரா அண்ட் புக்கா, த எல்டஸ்ட் சன்ஸ் ஆஃப் ஒன் சங்கமா, ஏர்லியர் சர்விங் த ஹொய்சால ரூலர்ஸ் ஆஃப் கர்நாடகா, அசர்டட் தியர் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் லெய்டு ஃபவுண்டேஷன் ஃபார் அ நியூ கிங்டம் இன் அபவுட் 1336. சங்கமா அப்படிங்கிற ஒரு டினாசிட்டியோட எல்டஸ்ட் சன்ஸ் யார் அப்படின்னா ஹரிஹரா அண்ட் புக்கா. ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணதான் சங்கமா டினாசிட்டி. இவங்க ரெண்டு பேர் தான் விஜயநகர் எம்பையரையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேயா? இந்த இயரில், 1336. அப்போ அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஹொய்சால ரூலர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கிட்டேருந்து தான் இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணிட்டு விஜயநகர் எம்பையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி அண்ட் புது டினாசிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? விஜயநகர் எம்பையரை பொறுத்த வரைக்கும் நிறைய டினாசிட்டிஸ் வரும், சங்கம, சாலுவ, துளுவ அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபஸ்ட்டு டினாசிட்டி பேர் என்ன அப்படின்னா சங்கம டினாசிட்டி. அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சதும் யார் தான்? ஹரிஹரா அண்ட் புக்கா தான். திஸ் ஹேப்பன் ஜூன் ஆஃப்டர் தி டெத் ஆஃப் ஹொய்சால கிங் பல்லாலா த்ரீ. இது எப்போ நடந்தது அப்படின்னா, ஹொய்சால கிங் ஒருத்தர் இருக்கிறாரு பல்லாலா த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஆட்சி வந்து தடுமாற மாதிரி இருக்கும்ல, அதை சாக்கா வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ணி தனி டினாசிட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மதுரை சுல்தான். இனிஷியலி த கேபிட்டல் வாஸ் இன் ஆர் நியர் அபவுட் அனகொண்டி ஆன் த நார்த் பேங்க் ஆஃப் தி துங்கபத்ரா ரிவர். முதல்ல இவங்களோட கேபிட்டல் எங்கே இருந்துச்சுன்னா துங்கபத்ரா ரிவருக்கு வடக்கு பக்கத்தில், அந்த வடக்கரை இருக்குள்ளே அந்த ஆற்றோட நார்தர்ன் பேங்க்ல அனகொண்டி அப்படிங்கிற பிளேஸில் தான் இருந்துச்சு. தென் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு கேபிட்டல் சிட்டியை வந்து உருவாக்குறாங்க. பட் ஜூன் இட் வாஸ் ஷிஃப்டட் டு தி ஹொய்சாலா டவுன் ஹொசபட்னா. ஹொய்சாலா அவங்க கிட்ட தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட டினாசிட்டியில் இருந்த ஒரு சிட்டியான ஹொசபட்னா அப்படின்ன ஊருக்கு என்ன செய்கிறாங்கன்னா கேபிட்டலை சேஞ்ச் பண்ணுறாங்க. இது எங்கே இருக்குன்னா ஹம்பி பக்கத்தில் இருக்குது. ஓகேயா? ஆன் தி சவுத் பேங்க். த கேபிட்டல் வாஸ் எக்ஸ்பேண்டட் அண்ட் ரீநேம்ட் விஜயநகரா. இந்த ஹொசபட்னா அப்படிங்கிற ஊரை தான் என்ன செய்கிறாங்க, விஜயநகரா அப்படிங்கிற பேரை சேஞ்ச் பண்ணி ரீநேம் பண்ணி ஒரு கேபிட்டல் சிட்டி, விஜயநகர் எம்பையருக்குன்னு ஒரு தனி கேபிட்டல் சிட்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க. ஆல்ரெடி இருந்த ஒரு சிட்டியை ரீநேம் பண்ணி விஜயநகர் எம்பையருக்கு கேபிட்டல் சிட்டி உருவாக்குறாங்க. த சிட்டி ஆஃப் விக்ட்ரி, விஜயநகரா. விஜய் அப்படிங்கிறது இங்கே விக்ட்ரியை தான் குறிக்கும், சரியா? வெற்றி அப்படிங்கிறதுக்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் இருக்கும். ஸோ விஜயநகரா அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா சிட்டி ஆஃப் விக்ட்ரி. தேர் ஆஃப்டர் தே ப்ரொக்ளைம் தெம்செல்ஸ் த ரூலர்ஸ் ஆஃப் விஜயநகரா ஆர் ஆஃப் கர்நாடகா விஜயநகரா. அதுக்கப்புறம் இங்கே யார் அப்படின்னா விஜயநகர் அப்படிங்கிற சிட்டியை ரூல் பண்ணக்கூடிய ரூலர்ஸ். ஹரிஹரா செலிப்ரேட்டட் ஹிஸ் கொரோனேஷன் இன் 1346 அட் த சிட்டி. இந்த விஜயநகரா இவங்களோட கேபிட்டல் சிட்டியில் தான் 1346 ஹரிஹரர் என்ன பண்ணிக்கிறாரு, மன்னராக பதவி ஏற்றுக்கிறார். சரியா? கொரோனேஷன் அப்படிங்கிறது இதான் முடி சூற்ற விழா, அதை தான் கொரோனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1346 மன்னராக உருவாகிறாரு. ஹிஸ்டோரியன்ஸ் கால் திஸ் டினாசிட்டி ஸ்டார்டட் பை ஹரிஹரா ஆஸ் சங்கமா ஆஃப்டர் த நேம் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் ஆர் ஃபோர் ஃபாதர். இவங்களோட முன்னோர்கள் பேர் தான் என்ன, சங்கமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர். சரியா? ஃபேமிலி நேம் வச்சுக்கோங்களேன். இது அவங்களோட அப்பா பேரா இல்லை அவங்களோட முன்னோர்கள் பேரா யாரோட பேரா வேணா இருக்கலாம். ஸோ இந்த ஃபேமிலி நேமோட ஸ்டார்ட் பண்ணுற இவங்களை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சங்கமா டினாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும், ஒரு ஃபேமிலி ரூல் பண்ணுறாங்கன்னா அந்த ஃபேமிலியோட பேர் தான் என்ன அந்த டினாசிட்டிக்கு இருக்கும். சரியா? குப்தா டினாசிட்டி, மௌரியா டினாசிட்டி, இப்படி நம்ம என்ன எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஃபேமிலி பேரை போட்டு தான் என்ன செய்கிறாங்க, அந்த டினாசிட்டி வருது. அதே மாதிரி தான் இங்கே சங்கமா டினாசிட்டியும் அவங்களோட முன்னோர்களோட பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விஜயநகர ரூலர்ஸ் அடாப்டட் த எம்பலம் ஆஃப் தி சாளுக்கியாஸ். விஜயநகர ரூலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சாளுக்கியர்களோட எம்பலத்தை வந்து எடுத்துக்கிறாங்க. எம்பலம் அப்படிங்கிறது ஒரு அவங்களை குறிக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட குரூப்பையோ ஒரு கண்ட்ரியையோ ஒரு பீப்புளையோ குறிக்கக்கூடிய ஒரு சின்னம். சரியா? இப்போ இந்தியா அப்படின்னா நம்ம நேஷனல் ஃப்ளாக் இருக்கும், இல்லைன்னா அசோக் சக்கரா இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு எம்பலம் இருக்கும் இல்லையா, அதுதான் நமக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி விஜயநகர ரூலர்ஸ் அவங்களோட எம்பலமாக எதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய சாளுக்கியர்களோட எம்பலத்தை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. சாளுக்கியர்களோட எம்பலம் என்ன, போர் ஆர் வராகா. வராகா அப்படிங்கிறது இங்கே விஷ்ணுவோட வராக அவதாரத்தை குறிக்குது. பன்றி அவதாரம் எடுத்திருப்பார் இல்லையா, ஸோ அதான் போர், வராக அவதாரம். அந்த வராக அப்படிங்கிறது தான் இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, எம்பலமாக சூஸ் பண்ணிக்கிறாங்க. தியர் ராயல் சிக்னியா, அவங்களோட ராஜமுத்திரை அதுதான்.
பெரிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரியன் இருக்கிறாரு. அவரோட கூற்றுப்படி மூன்றாம் வல்லால தேவன் தம் நாட்டின் வடக்கு எல்லையை இஸ்லாமிய படையெடுப்புகளினின்றி காப்பதற்கு துங்கபத்ரை நதியின் தென்கரையில் தம்முடைய மகன் வீர விஜய வல்லாளனின் பெயரில் விஜயநகரத்தை அமைத்தார். நம்ம பார்த்தோமா, ஹொய்சாலா ரூலரான பல்லாலா த்ரீ அப்படிங்கிற ஒரு இறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து என்ன செய்வாங்க, ரைஸ் ஆவாங்க. ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு, இஸ்லாமிய படையெடுப்பில் இருந்து பாதுகாக்கணும் தங்களோட பகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு விஜயநகரம் அப்படிங்கிற ஒரு புது ஒரு நகரத்தை வந்து உருவாக்குறாங்க. ஆக்சுவலி இதை ரீநேம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஊரோட பேர் என்ன, ஹொசப்பட்னா, சரியா? இந்த விஜயநகரத்தை வந்து அமைக்கிறாங்க. எனவும் இந்நகரமே பிற்காலத்தில் விருப்பாட்சபுரம், ஹொசப்பட்டினம், வித்யநகரம், விஜயநகரம், இது எல்லாமே ஒரே ஒரு பிளேஸோட பேர் தான். இந்த மாதிரி பல பேர்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, எதுக்கு இதுக்கு வந்து விஜயநகரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க அப்படின்னா, ஹரிஹர புக்கா இருக்காரு இல்லையா, அவங்களோட குரு, சரியா, அவங்களோட பேர் என்னன்னா வித்யாரண்யர், இல்லைனா மாதவ வித்யாரண்யர் அப்படின்னும் அவங்க சொல்லுவாங்க. அ ரினவுண்ட் சைவா செயின்ட் அண்ட் சான்ஸ்கிரிட் ஸ்காலர் is said to have persuaded the brothers to abandon their service to the Tughlaqs and also to renounce Islam that they had adopted when they were imprisoned by the Sultan Delhi. முதல்ல இவங்க ஹிந்துவாக இருந்திருப்பாங்க, தென் இஸ்லாமிய படையெடுப்புகள் துக்ளக் வந்து படையெடுக்கும் போது என்ன செய்கிறாங்க, இவங்களை கேப்சர் பண்ணிட்டு போயிடறாங்க. இவங்க ஆல்ரெடி ஒருத்தங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க தான், சரியா? ஸோ இவங்களை வந்து மத மாற்றம் பண்ணி முஸ்லீமாக மாற்றிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதவ வித்யாரண்யா அப்படிங்கிற ஒரு ஸ்காலர் தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ரெண்டு பிரதர்ஸையும் உட்கார வச்சு பேசி நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் அகெயின் மதம் மாறணும், உங்களுக்கு நிறைய பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கம் கொடுக்குறாங்க, சரியா? எப்படி மௌரியா கிங்டம் பொறுத்த வரைக்கும் கௌட்டல்யர் கொடுத்துருப்பார் இல்லையா, சாணக்கியர் வந்து சந்திரகுப்தா வந்து தூண்டி விட்டுருப்பார்ல, அதே மாதிரி தான் இங்கே செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்கள என்ன பண்ணுறாங்க, இஸ்லாம்லேருந்து அகெயின் ஹிந்துக்கு மதம் மாறிட்டு அவங்களும் ரைஸ் ஆகுறாங்க. வித்யாரண்யா இஸ் பிலீவ் டு ஹாவ் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபவுண்டேஷன் ஆஃப் தி விஜயநகர கிங்டம். இந்த விஜயநகர எம்பையர் தனியாக உருவாகிறதுக்கு இந்த வித்யாரண்யா, மாதவ வித்யாரண்யர் அப்படிங்கிற இவரோட பார்ட் வந்து ரொம்ப பெருசு. திஸ் இஸ் டவுட்ஃபுல் அஸ் அக்கார்டிங் டு சம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வித்யாரண்யா லிவ்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி 14th செஞ்சுரி, நியர்லி 60 இயர்ஸ் ஆஃப்டர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் விஜயநகர். பட் இது வந்து நமக்கு டவுட்டாக இருக்குது, ஏன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் படி பார்க்கும்போது வித்யாரண்யர் அப்படிங்கிறவர் விஜயநகர் எம்பையர் ஸ்டார்ட் பண்ணி 60 வருஷம் கழித்து தான் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே டைம் இடிக்குது அப்படிங்கிறனால இந்த கருத்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. விஜயநகர கால இலக்கிய சான்றுகள் வடமொழி, தெலுங்கு, கன்னடம், தமிழ் ஆகிய மொழிகளில் காணப்படுகின்றன. இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஹோல் சவுத் இந்தியாவை எடுத்துக்கிறாங்க, சரியா? ஸோ இந்த ரீஜனில் என்ன லாங்குவேஜ்லாம் பேசுவாங்களோ ப்ளஸ் சான்ஸ்கிரிட்டும் இவங்களோட இலக்கியங்களில் காணப்படும். வடமொழி, தெலுங்கு, கன்னடம், தமிழ் இந்த நான்கு மொழிகளில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இலக்கியங்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. கிருஷ்ணதேவராயர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விஜயநகர ரூலர், ஓகே, நமக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு போயட் தான், சரியா? ஆமுக்த மாலியதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் எழுதுறாரு. இதுதான் தெலுங்கு லிட்ரேச்சரோட ஃபஸ்ட்டு புக்கு. கங்காதேவி எழுதிய மதுரா விஜயம், அல்லசாணி பெத்தனாவின் மனுச்சரிதம் போன்றவை விஜயநகர பேரரசை பற்றி அறிவதற்கான முக்கிய சான்றுகளாகும். விஜயநகர ஆட்சி காலத்தை பற்றி அறிய ஹம்பியில் உள்ள விருப்பாட்சர் கோவில், பெனுகொண்டா, சந்திரகிரி, வேலூர், செஞ்சி ஆகிய இடங்களில் காணப்படும் கோட்டைகளும், திருவண்ணாமலை, சிதம்பரம், மதுரை, திருப்பதி போன்ற இடங்களில் காணப்படும் கோபுரங்களும் முக்கிய தொல்பொருள் சான்றுகளாக திகழ்கின்றன. விஜயநகர் எம்பையரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆர்கிடெக்சுரல் சான்றுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது, சரியா? நம்ம திராவிடியன் ஆர்கிடெக்சர் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா விமானங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம். விமானம் அப்படிங்கிறது என்ன, கோயில் கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ரெய்ஸ்டு ஸ்ட்ரக்சர், சரியா? இதான் என்னது விமானம். நீங்கள் வந்து உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா தஞ்சை பெருவுடையார் கோயில் எடுத்துக்கோங்க. கருவறை இருக்கும், அதுக்கு மேலே என்ன இருக்குது, விமானம் இருக்கும், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், சரியா? ஆனால் அந்த கோயில் கோட்டை சுவர் இருக்கும் இல்லையா, அதை சுற்றி இருக்கும், அதோட நுழைவாயில் மேலே ஒன்று வச்சுருப்பாங்க, அது பேர் தான் கோபுரம். நம்ம கோபுரம் அப்படிங்கிறது இதுதான் நினச்சி நிறைய பேர் தப்பை புரிஞ்சு வச்சுருப்போம். ஆக்சுவலி கோபுரம் அப்படிங்கிறது கோயிலோட வாசலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். விமானம் அப்படிங்கிறது கோயில் கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய அமைப்பு, சரியா? இது திராவிடியன் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் விமானங்கள் தான் பெருசாக இருக்கும், கோபுரம் சின்னதாக தான் இருக்கும். தஞ்சை பெருவுடையார் கோயிலில் விமானம் தான் பெருசாக இருக்கும், கோபுரம் வந்து குட்டியாக தான் இருக்கும். ஆனால்
விஜயநகர் எம்பையரை பொறுத்த வரைக்கும் கோபுரங்கள் தான் ரொம்ப பெருசாக இருக்கும், சரியா? விமானங்கள் வந்து சின்னதாக இருக்கும், இது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும், சரியா? இது வந்து விஜயநகர் எம்பையருக்கான ஆர்கிடெக்சுரல் யூனிக்னஸ்னே சொல்லலாம். ஸோ அதனால் இந்த கோபுரங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ராய கோபுரங்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இவங்களுக்கு அப்புறம் விஜயநகர் எம்பையர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கட்டப்பட்ட எல்லா கோயில்கள்லையுமே கோபுரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப உயரமாக இருக்கும் விமானத்தை விட, சரியா? விஜயநகர பேரரசுக்கு பல்வேறு அயல்நாட்டு பயணிகள் வருகை புரிந்தனர். மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த இபின் பட்டுடா, வெனிஷிய பயணி நிக்கோலோ கொண்டி, பாரசீக பயணி அப்துல் ரசாக் போன்ற பயணிகள் விஜயநகர கால சமூக பொருளாதார நிலையை பற்றி தங்களது பயண குறிப்புகளில் விவரித்துள்ளனர். விஜயநகர் எம்பையர் அப்போ அங்கே வந்த ஃபாரின் டிராவலர்ஸ் யார் அப்படிங்கிறது இந்த மூணு பேர், சரியா? இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. விஜயநகர கிங்டம் வாஸ் சக்சஸிவ்லி ரூல்டு பை ஃபோர் டினாசிட்டிஸ். நான் சொல்லேன் இல்லையா, விஜயநகர் எம்பையர் வந்து நாலு டினாசிட்டி இருப்பாங்க. நாலு டினாசிட்டி அப்படின்னா நாலு குடும்பங்களை சேர்ந்தவங்க வந்து வருவாங்க ஒரே எம்பையருக்குள்ளே. அந்த நாலு குடும்பங்கள் யார் அப்படின்னா சங்கமா டினாசிட்டி, சாலுவ டினாசிட்டி, துளுவா டினாசிட்டி, ஆரவீடு டினாசிட்டி. நாலு ஃபேமிலியுமே வேறு வேறு, ஆனால் விஜயநகர் எம்பையர் அதை தான் ரூல் பண்ணியிருப்பாங்க, சரியா? சங்கம டினாசிட்டி அப்படிங்கிறது ஹரிஹரா அண்ட் புக்கா ஃபவுண்ட் பண்ணது. தென் போக போக ஒவ்வொருத்தராக வருவாங்க. த ஹிஸ்ட்ரி ஆஃப் திஸ் கிங்டம் கேன் பி நரேட்டட் இன் ஃபோர் ஸ்டேஜஸ். இந்த வருஷங்கள்லாம் ஞாபகம் வைக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம், ஆனால் ஆர்டர் மாற்றக்கூடாது, சரியா? சங்கம, சாலுவ, துளுவ, ஆரவீடு இந்த நாலு டினாசிட்டிலையும் ஏதாவது ஒரு முக்கியமான அரசர்கள் இருப்பாங்க. அவங்க எந்த டினாசிட்டியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹரிஹர புக்கா ரொம்ப இம்பார்ட்டண்டான கிங்ஸ். ஏன்? அவங்க தான் விஜயநகர் எம்பையரே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ரெண்டு அரசர்களும் எந்த டினாசிட்டியை சேர்ந்தவங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். எந்த டினாசிட்டி? சங்கம டினாசிட்டி. கிருஷ்ணதேவராயா ரொம்ப ரொம்ப முக்கியமான அரசர். அவர் எந்த டினாசிட்டி பார்க்கலானே. இன் தி பிகினிங் த விஜயநகர் கிங்டம் வாஸ் ஒன் அமங் மெனி ஸ்மால் பிரின்சிபாலிட்டிஸ் ஆஃப் த டைம் அண்டர் தி ரூல் ஆஃப் சம் லோக்கல் சீஃப்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. முத முதல்ல விஜயநகர் கிங்டம் அப்படிங்கிறது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸும் பெரிய லெவலில் இல்லை, அவங்களோட எக்ஸ்பான்ஷனும் பெரிய லெவலில் இல்லை. சின்ன சின்ன சீஃப்லாம் சேர்ந்துட்டு தான் என்ன செய்கிறாங்க, சவுத் இந்தியாவில் ரூல் பண்ணிகிட்ருக்காங்க விஜயநகர் கிங்டம் அப்படிங்கிற ஒரு பேரில். த த்ரீ பிக் ஸ்டேட்ஸ் ஆஃப் தி 13th செஞ்சுரி, பாண்டியாஸ் இன் தமிழ்நாடு, ஹொய்சாராஸ் இன் கர்நாடகா, காகத்தியாஸ் இன் ஆந்திரா, ஹட் ஆல்மோஸ்ட் பீன் டெஸ்ட்ராய்டு பை தி மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன்ஸ் ஆஃப் தி டெல்லி சுல்தானேட். மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது விஜயநகர் கிங்டம் ரொம்ப குட்டியாக தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த டைமில் ரொம்ப பெரிய கிங்டமாக இருந்த பாண்டியாஸாக இருக்கட்டும், ஹொய்சாலர்களாக இருக்கட்டும், காகத்தியார்களாக இருக்கட்டும், டெல்லி சுல்தானேட்டோட படையெடுப்புகள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா மொத்தமாக வீழ்ந்துட்டாங்க. இவங்க எல்லாருமே டெல்லி சுல்தானியர்களோட படையெடுப்புகளை வந்து முடிஞ்சிடும், சரி? எல்லா டினாசிட்டியுமே முடிஞ்சிடும். இவங்களோட பகுதிகள் எல்லாமே என்ன பண்ணிடும், டெல்லி சுல்தானியத்தோட இணைக்கப்பட்டுரும். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் திரும்பி வரவே மாட்டாங்க. இன் தி ஃபர்ஸ்ட் த்ரீ டிகேட்ஸ் ஆஃப் தி 14th செஞ்சுரி, லீவிங் அ பிக் பொலிட்டிக்கல் வேக்யூம், ஒரு பெரிய கேப்பே இருக்குது, சரியா? ஏன்னா ஒரு பெரிய டினாசிட்டி எதுவுமே இல்லை, எல்லாமே யாருக்கு கீழே இருக்குது, டெல்லி சுல்தானியர்களோட ஆட்சிக்கு கீழே இருக்குது. ஸோ சவுத் இந்தியாவில் இவங்கள தவிர, இந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்களை தவிர சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய கிங்டம் எதுவும் இல்லை. த டர்புலன்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ப்ரொவைடட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு தி ஃபைவ் சங்கமா பிரதர்ஸ் ஹெட்டட் பை ஹரிஹரா டு கன்சாலிடேட் த எக்ஸ்பேண்ட் தி டெரிட்டரி. ஸோ இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அஞ்சு பிரதர்ஸ் இருக்கிறாங்க, சரியா? அஞ்சு பிரதர்ஸ், ஹரிஹரா தான் அந்த பிரதர்ஸ்க்கு வந்து ஹெட். இவங்களை இந்த டீம் என்ன பண்ணுறாங்க, பவரை கன்சாலிடேட் பண்ணி ஒரு டெரிட்டரியை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், நமக்குன்னு ஒரு கிங்டமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பிசைட்ஸ் த முஸ்லீம் சுல்தானேட் ஹேட் பீன் எஸ்டாப்ளிஷ் இன் மதுரை அ லிட்டில் ஏர்லியர் அண்ட் த பாமினி சுல்தானேட் தட் கேம் அப் இன் 1347 ஸ்டார்டட் டு ரூல் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் டெல்லி. இந்த டைமில் தான் மதுரை சுல்தானியம் வந்து தனியாக பிரிஞ்சிருக்கும் இல்லையா, ஆனால் அங்கே இருந்த கவர்னர் என்ன பண்ணியிருப்பார், இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ணிவிட்டு தனியாக ரூலிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே டைமில் தான் பாமினி கிங்டமும் தனி ஸ்டேட்டாக உருவாகுது. த டெல்லி சுல்தானேட் இட் செல்ஃப் பிகேம் வீக் அண்ட் டிட் நாட் டேக் மச் இன்ட்ரெஸ்ட் இன் தி சவுத். அவங்களால என்ன செய்ய முடியல, துக்ளக்கோட அந்த தவறான நிறைய ரெஃபார்ம்ஸ்னால வீக் ஆகிட்டாங்க அவங்களே, அவங்களால எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ சவுத் இந்தியாவை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. வித்இன் தி ஃபர்ஸ்ட் ஃபோர் டிகேட்ஸ் த ஸ்மால் பிரின்சிபாலிட்டி பிகேம் அ பிக் கிங்டம். ஒரு 40 வருஷத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய கிங்டமாக எமர்ஜ் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. த்ரூ தி மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி ஃபைவ் பிரதர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல கிங்டமை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு, தென் சுற்றி இருக்கிற எல்லா பகுதிகளையும் பிடிச்சி டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணி கிங்டமாக இருக்கிறத எம்பையராக மாற்றுறாங்க. கிங்டம் அப்படிங்கிறது சின்ன ராஜ்யம், எம்பையர் அப்படின்னு சொல்லும் போது பெரிய ராஜ்யம்.
First, the entire core area of the Hoysala kingdom in Karnataka was incorporated into Vijayanagar. Hoysala kingdom, மொத்தத்தை என்ன செய்றாங்க விஜயநகருக்கு கீழே கொண்டு வராங்க. The coastal parts of Karnataka were soon taken over and remained an important part of the kingdom until the end. Coastal parts எடுக்கறாங்க. இதுக்கு இங்க மூலமா தான் ட்ரேட் நடக்கும். சரியா? ட்ரேட் ரூட்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கும் அதுல அவங்களோட ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கும். As this gave access to several port towns, good care was taken to administer this part under a successive line of pradhani or governors. என்ன பண்றாங்க? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. கவர்னர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி ரூல் பண்றாங்க. சரியா? கவர்னர்ஸ் இவங்க என்னன்னு சொல்றாங்க? பிரதானி அப்படின்னு சொல்றாங்க. அண்டர் புக்கா 1, அட்டென்ஷன் வாஸ் டர்ன் டு தொண்டை மண்டலம். கிட்டத்தட்ட ஓகே அங்க சென்டர் சவுத் இந்தியாவோட சென்டர்ல இருக்காங்க. தென் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கும்போது தொண்டை மண்டலத்துக்கு அவங்களோட கவனம் வந்து வருது. கவரிங் த நார்தன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நா ஏரியா விச் வாஸ் அண்டர் தி ரூல் ஆஃப் தி சம்புவராயா சீஃப். இங்கே தமிழ்நாட்டோட வடபகுதி. சரியா? இங்கே யார் இருக்கா அப்படின்னா சம்புவராயா அப்படின்னு சொல்லக்கூடிய சீஃப் இருக்காங்க. த பிரின்ஸ் கம்பண்ணா, யூஸ்வலி கால்டு குமார கம்பண்ணா, யார்? விஜயநகர் எம்பையரை சேர்ந்தவர். சன் ஆஃப் புக்கா 1, புக்காவோட பையன். கேரிட் அவுட் திஸ் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லி. என்ன ஒர்க்கு? விஜயநகர் எம்பையர்லேருந்து ஒரு மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் நடக்கு. சரியா? தமிழ்நாட்டோட வடபகுதியை பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு? அதில் அவர் சக்ஸஸ் தான். வித் த ஹெல்ப் ஆஃப் ஹிஸ் ஃபெய்த்ஃபுல் ஜெனரல் மறையநாயக், அவருக்கு வந்து ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரியா? அவங்களோட ஜெனரலோட ஹெல்ப்போட தமிழ்நாட்டோட வடபகுதியும் பிடிச்சிட்டாங்க. ஹீ இஸ் ஆல்சோ கிவன் கிரெடிட் ஃபார் ஸ்லேயிங் தி மதுரை சுல்தான் அண்ட் பிரிங்கிங் டு அன் எண்ட் தட் சுல்தானேட் இன் அபவுட் 1370. மதுரையில் சுல்தானோட ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. சரியா? அவங்க தான் இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணிட்டு மதுரை சுல்தானியத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. குமார கம்பனா இங்கே வந்து எக்ஸ்பெடிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மதுரை சுல்தானை வந்து ஸ்லேயிங் அப்படின்னா கொண்டுட்டாங்க. கொண்டுட்டு மதுரையிலையும் சுல்தானியர்களோட ஆட்சியும் முடிவுக்கு கொண்டு வராங்க. ஸோ மதுரை யாருக்கு கீழே வருது? விஜயநகர் எம்பையர் கீழே வருது. திஸ் இஸ் மென்ஷன்ட் இன் மதுரா விஜயம். இது பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமாக எழுதுறாங்க. மதுரையை வெற்றி கொண்டது. சரியா? அதான் மதுரா விஜயம். இதை எழுதுனது யார் அப்படின்னா குமார கம்பண்ணாவோட ஒய்ஃப் கங்கா தேவி. இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் ஒர்க். இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். மதுரா விஜயம் அப்படிங்கிறது குமார கம்பண்ணாவோட தமிழ்நாட்டுக்கு அவர் எடுத்த மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் பற்றி சொல்லுது. அதை எழுதினது அவங்களோட ஒய்ஃப் கங்கா தேவி. அண்ட் அது எழுதப்பட்ட மொழி வந்து சான்ஸ்கிரிட். பட் ஸ்ட்ரேஞ்ச்லி த பாண்டியா கண்ட்ரி இன்க்ளூடிங் மதுரை வாஸ் நாட் அன்னெக்ஸ்ட் டு தி விஜயநகர் கிங்டம் அட் த டைம். இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதை வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய சுல்தானையும் இல்லாமாக்கிட்டாங்க. பட் அவங்க என்ன பண்ணலன்னா மதுரையை விஜயநகர் எம்பையரோட அனெக்ஸ் பண்ணலை. இட் பிகேம் அ பார்ட் ஆஃப் தி கிங்டம் ஒன்லி அரவுண்ட் 1500. இம்மிடியேட்டாக அனெக்ஸ் பண்ணல. பட் 1500கள் இந்த ஆண்டுகளில் தான் என்ன செய்கிறாங்க? மதுரையை விஜயநகர் கிங்டமோட இணைச்சிக்கிறாங்க. மோர் தேன் 100 இயர்ஸ் லேட்டர், 100 வருஷத்துக்கு அப்புறம். அன்டில் தென் ஒன்லி த நார்தன் அண்ட் சென்ட்ரல் பார்ட்ஸ் ஆஃப் தி தமிழ் கண்ட்ரி அப் டு தி காவேரி டெல்டா வேர் அண்டர் தி டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி சங்கமா அண்ட் சாலுவா டினாசிட்டி. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டோட வடக்கு மற்றும் மத்திய பகுதிகள் யாருக்கு கீழே தான் இருக்குது? சங்கம சாலுவா டினாசிட்டி விஜயநகர் எம்பையர் கீழே தான் இருக்குது. விஜயநகர் பாமினி கான்ஃப்ளிக்ட். பாமினி கிங்டம் பற்றி பார்க்கும்போதே நம்ம பார்த்துருந்தோம் பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு கிங்டம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நடுவில் ஒரு ஃபர்டைல் ஏரியா இருக்குன்னா கண்டிப்பாக ரெண்டு பேருக்கு மாற்றி மாதிரி சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது இன்னொரு டினாசிட்டியை பற்றி படிக்காமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ இங்கே நம்ம விஜயநகர் பற்றி பார்க்கும்போது பாமினி கிங்டம் வந்துட்டாங்க. ஃப்ரம் தி பிகினிங் போத் தி பாமினி அண்ட் விஜயநகர் கிங்டம்ஸ் வேர் இன் கான்ஸ்டன்ட் கான்ஃப்ளிக்ட். எதுக்கு? அந்த ரைச்சூர் தாவாவை பிடிக்கிறதுக்காக. த கான்டெஸ்ட் ஃபார் டெரிட்டரி ட்ரிபியூட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹார்ஸ் ட்ரேட் வேர் த மேஜர் சப்ஜெக்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். ஹார்ஸ் ட்ரேடை கைப்பற்றுறதுக்கும் ஒரு டெரிட்டரியை பிடிக்கிறதுனா என்னது சண்டை வந்துகிட்டே இருக்கு. ஈச் ஆஃப் தெம் வாண்டட் டு அன்னெக்ஸ் அண்ட் டாமினேட் த ஃபர்டைல் ஏரியா பிட்வீன் கிருஷ்ணா அண்ட் துங்கபத்ரா த ரைச்சூர் தவம். நம்ம பார்த்தோம் இல்லையா கிருஷ்ணா அண்ட் துங்கபத்ரா இந்த ரெண்டு நதிகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கிற ஏரியா தான் என்ன இந்த ரைச்சூர் தவம். இது வந்து ரொம்ப வளமான பகுதி. ஸோ இந்த பகுதியை யார் பிடிக்கிறது அப்படிங்கிறதா போட்டியே. தோ நெய்தர் ஆஃப் தெம் சக்சீடட் ஃபுல்லி மச் பிளட்ஷெட் டு பிளேஸ் ஃபார் சம் டிரான்சிட்ரி சக்ஸஸ். ரெண்டு பேருக்குமே அடிதான். சரியா? ரெண்டு பேருக்கும் சக்ஸஸ் இல்லை, ஆனால் ரெண்டு பேருக்கு தோல்வியும் இல்லை. ஆனால் அவங்கள ரெண்டு பேரோட சைட்லேயும் நிறைய லாஸ் இருக்குது. சம் ஹிஸ்டாரியன்ஸ் ஆர்கியூ தட் ரிலீஜியஸ் ரைவல்ரி பிட்வீன் த ஹிந்து விஜயநகர் அண்ட் முஸ்லிம் சுல்தானேட் வாஸ் த பேசிக் காஸ் ஆஃப் திஸ் கண்டினியூஸ் ஃபைட்.
ஆனால் சில ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மத வேற்றுமை தான் இவங்களோட இந்த கண்டினியூஸான சண்டைக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா விஜயநகர் எம்பையர் வந்து ஹிந்து மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க, பாமினி கிங்டம் வந்து இஸ்லாமியர்கள். ஸோ இந்த மத வேறுமை தான் இவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டாரியன் சொல்கிறாங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் தான், சரியா? இது வந்து நம்ம இதுதான் காரணம் அப்படின்னு எக்ஸாக்டாக எடுத்துக்க முடியாது, இது ஒரு இன்டர்பிரிட்டேஷன். ஆக்சுவலி இது விஜயநகர் கிங்ஸ் ஃபாட் ஆல்சோ வித் மெனி ஹிந்து நான் முஸ்லீம் ரூலர்ஸ். விஜயநகர் கிங்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்க கூட மட்டும் இல்லை, பாமினி கிங்டம்ஸ் கூட மட்டும் இல்லை, நிறைய ஹிந்து ரூலர்ஸ் கூடயே ஃபைட் பண்ணுறாங்க. யார் கூடலாம்? வாரங்கால், கொண்ட வீடு, ஒரிசா, இப்படி நிறைய நான் முஸ்லீம் ரூலர்ஸ் கூடயும் ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ மதம் அப்படிங்கிறது பாமினி கிங்டமோட ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு சோல் ரீசனாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இன் விச் முஸ்லீம் ரூலர்ஸ் டு பார்ட் ஆஸ் ஆலிஸ், அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி ஹிந்து ரூலர்ஸோட ஃபைட் பண்ணும்போது முஸ்லீம் ரூலர்ஸ் ஆலிஸாகவும் இருந்திருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் அண்ட் அஸ் எனிமிஸ் ஆன் தி அதர் டைம்ஸ், எனிமியாகவும் இருந்திருக்கிறாங்க, ஆலையாகவும் இருந்திருக்கிறாங்க. த கண்ட்ரோல் ஆஃப் ஹார்ஸ் ட்ரேட் தட் பாஸ்ட் த்ரூ கோவா அண்ட் அதர் போர்ட்ஸ் வாஸ் அனதர் ரீசன் ஃபார் தி ஃபைட்டிங். இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, கோவா அண்ட் அதர் போர்ட்ஸ் ரொம்ப முக்கியமான போர்ட் வழியாக குதிரை வணிகம் அப்படிங்கிறது நடக்கும் இல்லையா, நமக்கு வந்து குதிரைகள் அவ்வளோவா கிடைக்காது, போருக்கான குதிரைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம், அரேபியாவிலேருந்தோ இல்லை மற்ற கண்ட்ரியிலேருந்தோ என்ன செய்கிறோம், இறக்குமதி பண்ணுறோம். ஸோ இந்த ஹார்ஸ் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த போர்ட் அவங்களோட கண்ட்ரோலுக்கு வேணும், அதனால தான் இந்த ஃபைட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிற ரீசன் மாதிரி இருக்குது. ஹார்சஸ் வேர் நெசசரி ஃபார் தி ஆர்மிஸ் ஆஃப் போத் சைட், ரெண்டு பேருக்குமே குதிரைகள் வேணும். இன்ஸ்பைட் ஆஃப் கண்டினியூஸ் ஃபைட்டிங் த கிருஷ்ணா ரிவர் வாஸ் மோர் ஆர் லெஸ் த டிவைடிங் லைன் பிட்வீன் தி டூ பவர்ஸ். இவங்களுக்குள்ள சண்டை கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த கிருஷ்ணா ரிவர் அப்படிங்கிறது என்ன பண்ணது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் நடையில் ஒரு பிரிக்கிற மாதிரி இருக்குது, மேலே விஜய் பாமினி கிங்டம்னா கீழே விஜயநகர் அப்படி பிரிக்கிற மாதிரி ஒரு டிவைடிங் லைனாக இருக்குது. இன் கோஸ்டல் ஆந்திரா த பவர் ஸ்ட்ரகிள் வாஸ் பிட்வீன் த கஜபதி கிங்டம் ஆஃப் ஒரிசா அண்ட் விஜயநகர். இந்த பக்கத்தில் இவங்க கூட சண்டை பாமினி கிங்டம்க்கும் விஜயநகருக்கும். ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் இருக்கக்கூடிய கஜபதி ரூலர்ஸ்க்கும் விஜயநகர் எம்பையருக்கும் ஃபைட் வந்துட்டுருக்கு. விஜயநகர் குட் நாட் மேக் மச் ஹெட்வே அன்டில் த டைம் ஆஃப் தேவராயா டூ, ஹூ டெஃபீட்டட் த ஒரிசான் ஆர்மி இன் சம் பேட்டில்ஸ். அவங்களால விஜயநகர் எம்பையர் வந்து ஒரு மேசிவ் சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கல, யாரோட காலம் வரைக்கும், தேவராயா டூ இவரோட வருகை வரைக்கும், சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரிசா ஆர்மியை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. But these conquests were only to extract tribute and no territory was added. ஆனால் இந்த ஃபைட் எல்லாமே எதுக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னா, ட்ரிபியூட்காக. ட்ரிபியூட்னா என்ன, ஒரு வருமானம் மாதிரி. இப்போ ஒரு பகுதியை பிடிச்சி தோற்கடிச்சு எனக்கு கீழே நான் அனெக்ஸ் பண்ணிட்டேன்னா அவங்க என்ன செய்யணும், எனக்கு வரி கொடுக்கணும், சரியா? நான் சொல்கிறதா அங்கே சட்டம். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்கம். இந்த மாதிரி ட்ரிபியூட்டுக்காக தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, வாருக்கு போகிறாங்களே தவிர அனெக்ஸ் பண்ணணும், டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட நோக்கம் இல்லை, சரியா? ஏன்னா புதுசாக எமர்ஜ் ஆகிருக்கிற ஒரு கிங்டம், இது வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. ஸோ பெரிய பகுதிகளை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவங்க எல்லாருமே துக்ளக் பார்த்துருப்பாங்க இல்லையா, ஒரு பெரிய நிலப்பரப்பை வந்து ஆட்சி பண்ணுறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. நிறைய பேர் கிளர்ச்சி செய்வாங்க, நம்ம எனிமீஸையும் ஃபைட் பண்ணணும், கிளர்ச்சி பண்ணுறவங்களையும் அடக்கணும். ஸோ அப்படிங்கும்போது டெரிட்டரி பெருசாகிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அது ரொம்ப தலைவலியாயிரும். அதனால் இவங்க என்ன பண்ணலைன்னா டெரிட்டரியை அனெக்ஸ் பண்ணலை, ஆனால் அவங்கள வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக கப்பங்கட்ட வைக்கிறாங்க. தேவராயா டூ வாஸ் தி கிரேட்டஸ்ட் ரூலர் ஆஃப் தி சங்கம டினாசிட்டி. சங்கம டினாசிட்டியோட கிரேட்டஸ்ட் ரூலர் யார் அப்படின்னா தேவராயா டூ. ஹீ ஸ்ட்ரென்தன்ட் ஹிஸ் கேவல்ரி பை ரெக்ரூட்டிங் ட்ரெயின்டு முஸ்லீம் கேவல்ரி ஃபார் ஹிஸ் ஆர்மி அண்ட் கிவிங் ஆர்ச்சரி ட்ரைனிங் டு ஹிஸ் சோல்ஜர்ஸ். அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஆர்மியில் முஸ்லீம் ட்ரெயின்டாக இருப்பாங்களே, குதிரை ஏற்றத்தில் நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்கள வந்து இவரோட ஆர்மிக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறாரு. தென் ஆர்ச்சரி வில் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்குறாங்க, எப்படி அதுலேயும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ட்ரைனிங் கொடுத்து ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மியை கையில் வச்சுருக்கிறாரு. அப்துல் ரசாக் த பெர்ஷியன் அம்பாசிடர் ஹூ விசிட்டட் த ஜொமாரன் ஆஃப் கொச்சி அண்ட் த விஜயநகர் கோர்ட் டியூரிங் திஸ் டைம் ஸ்டேட்ஸ் தட் தேவராயா டூ கண்ட்ரோல்டு அ வாஸ்ட் ஏரியா. அப்துல் ரசாக் ஒரு வந்து வெளிநாட்டு பயணி, அவர் என்ன பண்ணுறாரு, கொச்சியில் இருக்கக்கூடிய ஜொமாரின் அப்படிங்கிறவரோட அவரை வந்து மீட் பண்ணுறாரு, அண்ட் விஜயநகரால் இருக்கக்கூடிய தேவராயா டூவையும் மீட் பண்ணுறாரு. பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவராயா டூ வந்து ஒரு பெரிய நிலப்பகுதியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
ஸோ தேவராயா டூவோட காலத்தில் வந்த வெளிநாட்டு பயணி யார் அப்படின்னா அப்துல் ரசாக். ஹி ரிசீவ்ட் ட்ரிபியூட் ஃப்ரம் தி கிங் ஆஃப் ஸ்ரீலங்கா டூ. விஜயநகர் எம்பையர் வெண்ட் த்ரூ அ கிரைசிஸ் ஆஃப்டர் தேவராயா டூ. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கிங் இருக்கிறாருன்னா அதுக்கப்புறம் வரவங்க கொஞ்சம் வீக்காக தான் இருப்பாங்க. குவாரல்ஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் சக்சஷன் அண்ட் த இன்எஃபிஷியன்ட் சக்சஸஸ் என்கரேஜ் தி கஜபதி கிங் டு டாமினேட் த கோஸ்டல் ஆந்திரா. அதுக்கப்புறம் வந்தவங்க என்ன செய்கிறாங்க, கிங்காக இருக்கிறதுக்கே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. யார் எடுத்து வர்றது அப்படிங்கிறதே தெரியல. வாரிசுரிமை போர் நடக்கும் இல்லையா, இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களோட கிங்டம்குள்ளேயே நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வெளியில் இருக்கிற த்ரெட்டு வந்து இன்னும் அதிகமாகிட்டு. ஆக்சுவலி இந்த ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஆந்திராவை விஜயநகர் தான் பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த டைம் என்ன ஆகிட்டு அப்படின்னா கஜபதி கிங்க்கே அகெயின் போயிடுச்சு. அவங்களோட டாமினன்ஸ் வந்து ஈஸ்ட் கோஸ்டில், ஆந்திரா கோஸ்டில் வந்து அதிகமாயிருச்சு. Between 1460 to 65, the Gajapati army attacked many times and it conducted a victorious expedition even up to Tiruchirappalli on the Kaveri River. Gajapati king enna pandranga? Oru successful ana military expedition nadathraanga. Inga varaikkum Tiruchirappalli varaikkum south varaikkum romba irangi vandutanga. So andha alavukku successful ah irukranga na Vijayanagar empire endha alavukku weak ah irukum appingiradha inga neenga paakanum. Causing much destruction on the way and plundering the wealth of many temples. போகிற வழியிலனா இருக்கிற எல்லா செல்வத்தையும் எடுத்துகிட்டே போகிறாங்க. Taking advantage of this situation, the feudatories assumed independence. இதை சாக்கா வச்சுட்டு விஜயநகர் எம்பையருக்கு கீழே ஃபியூடேட்டரிஸ் இருப்பாங்க இல்லையா, நிலப்பிரபுக்களா அரசருக்கு கப்பம் கட்டிட்டு ஒரு சின்ன பகுதியை வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க இவங்ககிட்ட இருந்து இண்டிபெண்ட்டை டிக்ளேர் பண்ணிட்டு தனியாக போயிடுறாங்க. தஸ் திருமலை தேவா அண்ட் தி Koneri Deva began to rule independently in the Tanjavur Tiruchirappalli area for some decades. இப்படி தான் என்ன செய்கிறாங்க, தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி ஏரியாவில் அங்கே ரூல் பண்ணிட்டு இருந்த விஜயநகர் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்கல்ல, அவங்க இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணிவிட்டு தனியாக ரூல் பண்ணுறாங்க. டியூரிங் தி இன்டர்ரெக்னம் பிஃபோர் தி ரைஸ் ஆஃப் தி சாலுவா ரூல். இப்போ வந்து சங்கம டினாசிட்டி வந்து முடிஞ்சிட்டு, தென் அடுத்த ஒரு பவர்ஃபுல்லான யாராவது ஒருத்தர் வந்து அகெயின் ஸ்டார்ட் பண்ணணும். பவர் பாஸ்ட் ஆன் டு தி ட்ரஸ்டட் கமாண்டர் சாலுவ நரசிம்மா, ஹூ டிஃபெண்டட் த கிங்டம் ஃப்ரம் தி கஜபதீஸ் அண்ட் ரெக்கவர்ட் பார்ட்ஸ் ஆஃப் கோஸ்டல் ஆந்திரா. இந்த டைமில் தான் ஒரு மிலிட்ரி கமாண்டர் இருக்கிறாரு, அவர் பேர் என்ன, சாலுவ நரசிம்மா. இவர் தான் என்ன பண்ணுறாரு, கஜபதி கிங்ஸ் கிட்ட போன எல்லா பார்ட்ஸையும் ரெக்கவர் பண்ணிட்டு கிங்டம் வந்து காப்பாற்றுறாரு. ஏன்னா இப்படியே போனால் துண்டு துண்டாக உடஞ்சிரும், அப்புறம் டினாசிட்டியும் காணாமல் போயிடும். ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாரு, கிங்கோட பொறுப்பில் இருந்துட்டு இந்த பகுதிகள்லாம் மீட் எடுக்கிறாரு. அரௌண்ட் 1485 சாலுவ நரசிம்மா அசர்வ் த த்ரோன் அண்ட் டிக்ளேர்ட் ஹிம்செல்ஃப் அஸ் அ கிங். நான் கிங்கோட இடத்துலேருந்து பார்த்த வேலையை நான் கிங்காகவே ஆகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஆகிட்டார். ஸ்டார்டிங் த ஷார்ட் லிவ்டு சாலுவ டினாசிட்டி. சாலுவ நரசிம்மா ஸ்டார்ட் பண்ண இந்த டினாசிட்டி தான் சாலுவ டினாசிட்டி. இது கொஞ்சம் காலம் தான் இருந்துச்சு. ஹி வாஸ் அசிஸ்டட் பை ஹிஸ் ஜென்ரல் அண்ட் கிரேட் வாரியர் நரசநாயக். இவரோட ஜென்ரல் யார் அப்படின்னா நரசநாயக், சரியா? இவர் வந்து ஒரு கிரேட் ரூலர் வாரியர் who tried to quell the rebellions local chiefs in the south. இவர் தான் என்ன பண்ணுறாரு, ஆட்சியில் யாராவது குவாரல் பண்ணுவாங்க இல்லையா, கிளர்ச்சி பண்ணுவாங்க சவுத் இந்தியாவில், இவங்களோட ஆட்சியில் சவுத் தென்பகுதியில் கிளர்ச்சி பண்ணிட்டு இருந்த எல்லா சீஃப்ஸையும் அடக்குனது யாருன்னா நரசநாயக் தான். சாலுவ நரசிம்மா டைடன் 1491, லீவிங் ஹிஸ் யங் சன்ஸ் அண்டர் தி கேர் ஆஃப் நரசநாயக். 1485 தான் கிங் ஆகுறாரு, 1491 இறந்துறாரு. நரசநாயக்கரோட பொறுப்பில் இவரோட மகன்களை விட்டுருக்காரு, சரியா? நரசநாயக் தான் இவர் வந்து ட்ரஸ்ட் பண்ண ஒரு வாரியர் அண்ட் இவரோட ஜென்ரலும் கூட. ஸோ அதனால் இவங்களோட பசங்களை இவர்கிட்டயே ஒப்படைச்சிடறாரு. நரசநாயக் பிகேம் தி டிஃபேக்டோ ரூலர் அண்ட் டுக் செவரல் ஸ்டெப்ஸ் டு சேஃப்கார்ட் தி கண்ட்ரி அன்டில் ஹிஸ் டெத். அவங்களோட பசங்க சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறனால கிங்காக முடியல. அதனால் கிங்கோட பொறுப்பில் இருந்துட்டு நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு. எதுக்குன்னா ராஜ்யத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. சாகிற வரைக்கும் அவர் தான் விஜயநகர எம்பையரை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன் அபவுட் 1505 ஹிஸ் எல்டர்சன் வீர நரசிம்மா ஸ்டார்டட் தி தேர்ட் டினாசிட்டி நோன் அஸ் தி துளுவா டினாசிட்டி. இவரோட பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நரசநாயக்கரோட பையன் வீர நரசிம்மா அரச பதவியை எடுத்துக்கிறாரு. இவர் ஸ்டார்ட் பண்ணுற டினாசிட்டி தான் என்ன, துளுவா டினாசிட்டி. He had a powerful reign and was succeeded by his younger brother Krishnadevaraya. இவரோட தம்பி யாரு, வீர நரசிம்மா இவரோட தம்பி தான் யாரு, கிருஷ்ணதேவராய. இவர் கொஞ்ச காலம் தான் ரூல் பண்ணுறாரு, தென் அதுக்கப்புறம் அவரோட தம்பி அரசராக வராங்க. கிருஷ்ணதேவராயா இஸ் கன்சிடர்ட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் தி விஜயநகர் கிங்.
விஜயநகர அரசர்கள்லேயே ரொம்ப கிரேட்டஸ்ட் யாருன்னா கிருஷ்ணதேவராயர் தான். ஹி பில்ட் அப்பான் தி ஸ்ட்ராங் மிலிட்டரி பேஸ் லெய்ட் பை ஹிஸ் ஃபாதர் அண்ட் எல்டர் பிரதர். He tried to keep the greatness of the kingdom intact by undertaking many military expeditions during much of his reign. இவரோட காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன்ஸ் வந்து நடத்துகிறாரு. எதுக்கு? அவரோட எம்பையரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அண்ட் ஸ்ட்ராங்காக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. Early in his reign, he fought with rebellious Ummathur chief and brought him to submission. இவங்களுக்கு கீழே என்ன செய்கிறாங்க, நிறைய சீஃப் வந்து கிளர்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே அடக்கிறாரு. சரியா? எப்போ ஒரு கிங் வந்து மாறுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ராயல் பிளட் கிடையாது, ஏன்னா ஒரு மிலிட்ரி ஜென்ரலாக இருக்கிறவங்க இல்லைன்னா கமாண்டராக இருக்கிறவங்க தான் தென் ரூலராக மாறுறாங்க. அப்படிங்கும்போது கீழே இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசருக்கு உண்மையாக இருந்தவங்க ஆர் அரசர்கள் கூட இருந்தவங்க, இந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடச்சி அரச பதவி எடுக்கலாம்னு நினச்சவங்களாம் என்ன செய்வாங்க, இதை எதிர்த்து ரெபல் பண்ணுவாங்க. இது எப்போவுமே நடக்கும். ஸோ இந்த மாதிரி ரெபல் பண்ணுற, கிளர்ச்சி பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே அடக்கிறதே ஹிஸ்ட்ரியில் அரசர்களோட பெரிய வேலையாக இருக்கும். ஹீ தென் ஹேட் டு ஃபைட் ஆல்மோஸ்ட் கண்டினியூஸ்லி ஆன் டூ ஃப்ரெண்ட்ஸ், ஒன் அகெயின்ஸ்ட் தி ட்ரெடிஷ்னல் எனிமி த பாமினி சுல்தான் அண்ட் தி அதர் அகெயின்ஸ்ட் தி ஒரிசா கிங் கஜபதி. இவருக்கு வந்து இதை தாண்டி உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தாண்டி வெளியில் ரெண்டு பெரிய எனிமி இருக்காங்க. யாரு? பாமினி சுல்தான்ஸ் அண்ட் ஒரிசா கிங்கான கஜபதி ரூலர்ஸ். இவங்களை வந்து ரெண்டு பேர் கூட என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, கண்டினியூஸாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. தெர் ஆர் செவரல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிராஃபிக்கலி டிஸ்கிரைபிங் ஹிஸ் சீஜர் ஆஃப் மெனி ஃபோர்ட்ஸ் லைக் உதயகிரி அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் கஜபதி டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் திஸ் ஈஸ்டர்ன் எக்ஸ்பெடிஷன். இவர் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து இவர் சீஸ் பண்ண நிறைய ஃபோர்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. உதயகிரி ஃபோர்ட் இது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கஜபதி ரூலர்ஸ் கிட்டேருந்து பிடிச்சிருக்காங்க. ஃபைனலி ஹி புட் அ பில்லர் ஆஃப் விக்ட்ரி அட் சிம்மாச்சலம். சிம்மாச்சலம் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு விக்ட்ரி பில்லரை வந்து நிறுவுறாங்க. எதுக்கு? நான் வந்து இந்த பகுதியை பிடிச்சிட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்காக. கிருஷ்ணதேவராயா ஹேட் டு அண்டர்டேக் மோர் தேன் ஒன் எக்ஸ்பெடிஷன் டு ரிப்பல்ஸ் தி பாமினி ஃபோர்ஸஸ் விச் வேர் இன்ட்ரூடிங் இன் டு ஹிஸ் டெரிட்டரி ஆன் அ ரெகுலர் ஆனுவல் பேசிஸ். இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே யார் தான், பாமினி கிங்டம் தான். சரியா? அவங்களும் அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, பதிலுக்கும் விஜயநகர் எம்பையர் அவங்களுக்கு கூட திரும்ப சண்டை போடுறாங்க. இன் சம் ஆஃப் தீஸ் வென்ச்சர்ஸ் த போர்ச்சுகீஸ் ட்ரைங் டு எஸ்டாப்ளிஷ் தியர் பவர் இன் த மலபார் அண்ட் கொங்கன் கோஸ்ட் ஹெல்ப்டு கிருஷ்ணதேவராயா வித் மிலிட்ரி எய்டம். இந்த டைமில் தான் யூரோப்போட இன்வேஷன் அப்படிங்கிறது நடக்குது. சரியா? அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் உள்ளே பெனிட்ரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே வந்த யூரோப்பியன்ஸ் யாருன்னா போர்ச்சுகீஸ் தான். சரியா? இங்கே ஒரு ஃபேக்ட்டு, போர்ச்சுகீஸும் விஜயநகர் எம்பையரும் ரொம்ப க்ளோஸ், கிருஷ்ணதேவராயருக்கு. சரியா? கிருஷ்ணதேவராயர் வந்து போர்ச்சுகீஸோட ரொம்ப ரொம்ப ஒரு கார்டியலான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தார். ஸோ இந்த போர்ச்சுகீஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சரியா? இவங்க ஆல்ரெடி இங்கே இருக்காங்க, மலபார் அண்ட் கொங்கன் கோஸ்ட்டில் வந்து அவங்களோட பவர் அப்போ தான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் இந்தியா அப்படிங்கிறது ஒரு பெரிய கண்ட்ரியாக இருக்குது. பட் பிரிட்டிஷோட வருகைக்கு முன்னாடி அவங்க தான் என்ன செய்கிறாங்க, இவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரியை கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு கிடையாது, ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட், அங்கே நிறைய கிங்டம்ஸ் அங்கங்கே செதறி கிடக்கு, அவ்வளோதான். இவ்வளோ பெரிய கண்ட்ரியில் ஒரே ஒரு அரசை நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அது நடக்கலை. அதனால் இவங்கெல்லாம் என்ன, இவங்களுக்கு வந்து வித்தியாசமாக தெரியல, போர்ச்சுகீஸ் வந்து நம்மளோட கண்ட்ரிக்குள்ளே வந்து நிற்கிறாங்க, இவங்க பின்னாடி நம்மளோட என்டையர் ரீஜனுமே பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் இவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கிறாங்க. சரியா? போர்ச்சுகீஸ் அண்ட் விஜயநகர் எம்பையர் இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. அண்ட் காட் பர்மிஷன் டு பில்ட் அ ஃபோர்ட் அட் பாத்கல். பாத்கல் அப்படிங்கிற இடத்துல ஃபோர்ட் கட்டுறதுக்கு போர்ச்சுகீஸ்க்கு பர்மிஷனும் கொடுக்குறாங்க. இது கிருஷ்ணதேவராயர். Though he was quite successful for a time, his victories made the warring Bahmini sultans to become united for their survival. நம்ம பார்த்துருந்தோம் பாமினி சுல்தானேட் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா அஞ்சா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஒவ்வொரு பகுதியும் பிடிச்சிட்டு ஒவ்வொரு இடத்துல அஞ்சா பிரிஞ்சிருவாங்க, பார்த்தோம் இல்லையா? இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கடைசியில் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அஞ்சு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எதுக்கு? இவங்களோட காமன் எனிமியான விஜயநகர் எம்பையரை வந்து டெஃபீட் பண்ணுறதுக்கு. There are some other reasons for the celebration of Krishnadevaraya as the greatest ruler of Vijayanagar. Krishnadevaraya, Vijayanagar Empire oda greatest ruler appdin sollikkaradhukku vela sila kaaranangalum irukku. Adu enna na, he made very large donations to many of the greatest Shiva and Vishnu temples. Nariya daanam pannirukkaraar enga appdina koyilgalla. Seriya? Shiva temples ku kuduthirukanga, Vishnu temples ku kuduthirukanga. Andha koyilgal engala irukna,
ஸ்ரீசைலம், திருப்பதி, காளஹஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, சிதம்பரம் எக்ஸட்ரா நிறைய கோயில்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹி ஆடட் டவரிங் கோபுராஸ் டு மெனி ஆஃப் தோஸ் டெம்பிள்ஸ். நான் வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், கோயில் அப்படி இருக்குன்னா முதல்ல இந்த கருவறை மட்டும்தான் இருக்கும், சரியா? முத முதல்ல கட்ட ஆரம்பிச்சவங்க கருவறையை மட்டும்தான் கட்டியிருப்பாங்க. தென் பின்னாடி வரக்கூடிய ரூலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கருவறைக்கு முன்னாடி ஒரு மண்டபம் எடுப்பாங்க, தென் பக்கத்தில் இன்னும் ரெண்டு மூணு கடவுளுக்கு கோயில் வைப்பாங்க, இங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருக்கும், தென் கோயிலை சுற்றி ஒரு கோட்டை சுவர் கட்டுவாங்க. ஸோ இப்படி தான் கோயில் அதோட அமைப்பு வந்து என்னென்னா டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள், விஜயநகர் எம்பையரில் கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணுறாரு, எல்லா கோயில்களுக்கும் கோபுரங்களை ஆட் பண்ணுறாரு. கோபுரம்னா என்ன, ஒரு கோயிலோட நுழைவு வாயில் இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெய்ஸ்டு ஸ்ட்ரக்சர். கண்டெம்பரரி ஃபாரின் விசிட்டர்ஸ் லைக் பயஸ் அண்ட் நுனிஸ் ஹூ விசிட்டட் விஜயநகர் லெஃப்ட் க்ளோயிங் ட்ரிபியூட்ஸ் டு ஹிஸ் பர்சனாலிட்டி அண்ட் த கிராண்டுவேர் ஆஃப் தி ஆப்பலஸ் ஆஃப் தி சிட்டி. இவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்லியிருக்காங்க, விஜயநகர் எம்பையரில் இருக்கக்கூடிய அவங்களோட அந்த சிட்டியோட கிராண்டியர் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஹிஸ் கோட் வாஸ் ஆல்சோ அடான்ட் பை கிரேட் பொயட்ஸ் லைக் அல்லசாணி பெத்தண்ணா. இவரோட கோட்டில் யார் இருக்கிறாங்கன்னா, ரொம்ப சிறந்த கவிஞர்கள் வந்து இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் யார், அல்லசாணி பெத்தண்ணா. கிருஷ்ணதேவராயர் அப்படின்னு சொன்னோன்னுமே நமக்கு வந்து தெனாலிராமனோட ஞாபகம் வரும். சின்ன வயசுலேயும் கதைகளும் சரி கார்ட்டூனும் சரி நிறைய பார்த்துருப்போம். ஆனால் தெனாலிராமனை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் தான் இங்கே அல்லசாணி பெத்தண்ணா. ஹீ himself is considered a great scholar, is the author of famous poem Aamukthamalyatha. Aamukthamalyatha அப்படிங்கிறது ஒரு தெலுங்கு ஒர்க், தெலுங்கில் வந்த ஃபஸ்ட் ஒர்க், சரியா? இது எழுதுனது யாருன்னா கிருஷ்ணதேவராயர் தான். த ஸ்டோரி ஆஃப் ஆண்டாள். ஆமுக்தமால்யதா அப்படின்னா சூடி கொடுத்து, நான் தான் சூடிக்கிட்டு அப்புறம் கொடுக்குறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வரும். இங்கே ஆண்டாள் என்ன பண்ணுவாங்க, திருமாலுக்கு வந்து கிருஷ்ணருக்கோ திருமாலுக்கோ மாலை போடுறதுக்கு முன்னாடி அந்த மாலையை தனக்கு போட்டு பார்த்துட்டு கடவுளுக்கு போடுவாங்களாம். எதுக்குன்னா, கடவுள் மேலே ஆண்டாளுக்கு வச்சுருந்த ஒரு அன்பு. அதனால தான் ஆண்டாள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக அதுக்கு அந்த தெலுங்கு டேர்ம் தான் இது, ஆமுக்தமால்யதா அப்படிங்கிறது அதை தான் மீன் பண்ணும். பட் ஹிஸ் க்ரௌனிங் அச்சீவ்மெண்ட் ஆஸ் அ கிளவர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வாஸ் த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் நாயக் ஆர் நயங்கரா சிஸ்டம். ஆனால் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இவரோட முக்கியமான ஒரு பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாயக் சிஸ்டம் இல்லைனா நயங்கரா முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, தமிழில் நாயக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிஸ்டமை ரீஆர்கனைஸ் பண்ணியிருப்பார். அண்ட் கிவிங் லீகல் ரெகக்னிஷன் டு தி சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து பெயரளவில் மட்டும் இல்லாமல் லீகல் ரெகக்னிஷனும் கொடுக்குறாங்க. திஸ் இஸ் எக்ஸ்பிளைன் பிலோ அண்டர் அட்மினிஸ்ட்ரேஷன். த பேட்டில் ஆஃப் தலிக்கோட்டா. பேட்டில் ஆஃப் தலிக்கோட்டா அப்படிங்கிறது விஜயநகர் ஆட்சியோட எண்டு, சரியா? நம்ம பாவின் கிங்டம் பார்க்கும்போதே பார்த்துருந்தோம். கிருஷ்ணதேவராயாஸ் டெத், ஹிஸ் சன் வாஸ் அ ஸ்மால் சைல்ட் அண்ட் ஸோ ஹிஸ் யங்கர் பிரதர் அச்சுத தேவராயா பிகேம் கிங். இவர் இறக்கும்போது, கிருஷ்ணதேவராயர் இறக்கும்போது அவரோட பையன் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பையன். ஸோ அதனால் அவரோட பிரதர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு, கிங்காக பதவி எடுத்துக்கிறாரு. சூன் சம் சக்சஷன் டிஸ்பியூட் ஸ்டார்டட் அஸ் ராமராயா, த சன் அண்ட் லா ஆஃப் கிருஷ்ணதேவராயா வாண்டட் டு டாமினேட் த அஃபேர்ஸ் ஆஃப் பை க்ரௌனிங் த இன்ஃபேண்ட் அஸ் அ கிங். ஆனால் இந்த இடத்துல குடும்பத்தில் கொலைப்படி உண்டு பண்ணுவாங்கல்ல, ஏன்னா அரசராகணும் அப்படிங்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். கிருஷ்ணதேவராயரோட மருமக ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் என்னன்னா ராமராயா. அவர் என்ன சொல்கிறாரு, கிருஷ்ணதேவராயர் தான் பையன் இருக்குல்ல, அவனை கிங்காக வச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அச்சுத தேவராயர் என்ன சொல்கிறாருன்னா, சப்போர்ட்டட் பை செல்லப்பா ஆல்சோ நோன் அஸ் சாலுவன் நாயக், த கிரேட்டஸ்ட் நாயக் ஆஃப் தி டே ஹூ கண்ட்ரோல் அ மேஜர் பார்ட் ஆஃப் தி தமிழ் ஏரியா. நாயக்கர்கள் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வச்சு தான் விஜயநகர் எம்பையர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும், சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பேக் போன்னே சொல்லலாம். அதில் ஒரு இம்பார்ட்டண்டான நாயக்காக ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் தான் என்ன, செல்லப்பா. அவரை சாலுவ நாயக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செல்லப்பா என்ன பண்ணுறாரு, அச்சுத தேவராயாக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. சூன் ஆஃப்டர் ஹவர் செல்லப்பா பிகேம் அ ரெபல் ஹிம்செல்ஃப் அண்ட் அச்சுத தேவராயா ஹேட் டு டேக் அ பிக் எக்ஸ்பெடிஷன் டு தி சவுத் டு சப்டியூ ஹிம். இவர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ஆனால் திடீர்னு இவர் என்ன செஞ்சிடறாரு, செல்லப்பாவும் அச்சுத தேவராயாக்கு எதிராக திரும்பிடுறாங்க. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணணும், கிளர்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவரை அடக்கணும். அச்சுத தேவராயா சவுத்துக்கு போகிறாங்க. ஹி ஹேட் சம் என்கவுண்டர்ஸ் வித் தி டெக்கான் சுல்டான்ஸ் டூ. ஆஃப்டர் ஹிஸ் டெத் இன் 1542 ஹிஸ் நெவ்யூ சதாசிவராயா சக்சீடட் ஹிம் அண்ட் ரூல்டு ஃபார் அபவுட் 30 இயர்ஸ். இவருக்கு அப்புறம் யார் வரா அப்படின்னா, சதாசிவராயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் வராங்க.
பட் ரியல் பவர் லே இன் த ஹெட்ஸ் ஆஃப் ராமராயா ஹூ காட் சப்போர்ட் ஃப்ரம் மெனி ஆஃப் ஹிஸ் க்ளோஸ் கின்ஸ்மென் ஆஃப் ஆரவீடு கிளான் பை அப்பாயிண்டிங் தெம் ஆஸ் நாயக் ஆஃப் தி மெனி ஸ்ட்ராட்டஜிக் லொக்காலிட்டிஸ். சதாசிவராயான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனால் இவர் தான் கிங் இருப்போம் சரியா, ஆனால் முழு ஆட்சியும் யார் கையில் தான் இருக்குது அப்படின்னா ராமராயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர்கிட்ட இருக்குது. இவர் தான் என்ன பண்ணுறாரு, ஆட்சியை வந்து கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா ஒரு நாயக் தான், இவரும் ஒரு நாயக் தான், ஒரு பகுதியோட ஹெட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இவங்க தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ராமராயா அ கிரேட் வாரியர் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வாஸ் ஏபிள் டு பிளே ஆஃப் தி பாமினி முஸ்லீம் பவர்ஸ் அகேன்ஸ்ட் ஒன் அனதர். ராமராய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வாரியர் அப்படிங்கிறத விட டிப்ளமேட்டிக்காக அப்ரோச் பண்ணுவாங்கல்ல சில விஷயங்களை, அதே மாதிரி வியூகம் அமைக்கிறதுல இவர் வல்லவர். இவர் என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி பாமினி சுல்தானேட்டில் இருக்கக்கூடிய கிங்ஸ்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, அஞ்சா பிரிஞ்சு கிடக்கிறாங்கல்ல, இவங்களுக்குள்ளேயே சண்டையை மாற்றி மூட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லோரும் இவங்களுக்கூட சண்டை போடுறதுக்கே நேரம் சரியாக இருக்கிறனால விஜயநகர் எம்பையரை கவனிக்காமல் இருந்தாங்க. இவர் இறந்துருவார், ராமராயர் இறந்துருவார். ஸோ இந்த டைமில் தான் இவங்க யோசிப்பாங்க, ஆகா இவங்க நம்மளை வந்து பிரித்து விட்டுட்டு நமக்குள்ளே சண்டையை மூட்டி விடுறாங்க, இது சரி வராதுன்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் ஒன்றா சேருவாங்க, விஜயநகர் எம்பையர் காணாமல் போயிடும். ஹி என்டர்ட் இன்டு அ கமர்ஷியல் ட்ரீட்டி வித் த போர்ச்சுகீஸ் வேர் பை த சப்ளை ஆஃப் ஹார்சஸ் டு தி பிஜப்பூர் ரூலர் வாஸ் ஸ்டாப்டு. போர்ச்சுகீஸ் விஜயநகர் எம்பையருக்கு நம்ம ஃப்ரெண்டுன்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ ஒரு கமர்ஷியல் ட்ரீட்டி ஒன்று வந்து போட்டுக்கிறாங்க, ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, பிஜப்பூர் ரூலருக்கு வந்து ஹார்சஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவங்களும் கொடுக்கல. ஹி ஃபாட் வித் த பிஜப்பூர் ரூலர், ஆஃப்டர் சம் டைம் ஹி அலைட் வித் த பிஜப்பூர் ரூலர் அகெயின்ஸ்ட் தி கோல்கொண்டா அண்ட் அகமது நகர். என்ன பண்ணுறாரு, பிஜப்பூர் ரூலர்கிட்ட சண்டை போட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து அவர் கூடைய ஃப்ரெண்டாகி கோல்கொண்டா அண்ட் அகமது நகரில் இருக்கக்கூடிய ரூலரை வந்து எதிர்த்து போகிறாங்க. புரியுதா உங்களுக்கு, இந்த அஞ்சு பேரில் ஒருத்தரை பிடிச்சி வச்சுக்கிறாங்க, தென் மீதி இருக்கிற நாலு பேர் கூட சண்டை போடுறது, தென் அகைன் அங்கே இருக்கிற யார் கூடையாவது சேர்ந்துட்டு தென் அகைன் நாலு பேருக்கு எதிராக சண்டை போடுறது. இப்படி நாலு பேருக்குள்ளே மாற்றி மாற்றி ஒருத்தரை பிடிச்சிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன செஞ்சுறாங்கன்னா பாமினி சுல்தானில் இருக்கக்கூடிய அஞ்சு ரூலர்ஸும் சுதாரிச்சுக்கிறாங்க, ஆஹா இவர் வந்து நம்மளை பிரித்து விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத. திஸ் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ப்ரவோக்டு மச் என்மிட்டி அகெயின்ஸ்ட் விஜயநகர். இதை கண்டுபிடிச்சோன்னையும் அவங்களுக்குள்ளே இருக்கிற கோபம் இன்னும் அதிகமாயிட்டு, நம்மளை பிரித்து விட்டுட்டு இவர் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் இன்னும் அதிகமாயிட்டு. ஃபர்கெட்டிங் தியர் மியூச்சுவல் குவாரல்ஸ் த டெக்கான் ஸ்டேட்ஸ் ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் டு வேஜ் தி லாஸ்ட் கிரேட் பேட்டில் அகெயின்ஸ்ட் தியர் காமன் எனிமி. அஞ்சு பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஒன்னாகி ஒரு பெரிய வார் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. யாரை எதிர்த்து, இவங்களோட காமன் எனிமியான விஜயநகர் எம்பையரை எதிர்த்து. த பேட்டில் வாஸ் ஃபாட் அட் தலிக்கோட்டா ஆர் ராட்சசி தங்கிடி in January 1565, in which Ramaraya, in spite of his old age, personally commanded the forces along with his cousins and brother. இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா வாரை டிக்ளேர் பண்ணிடுறாங்க ராமராயாவுக்கு எதிர்த்து சரியா. அது வந்து தலிக்கோட்டா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நடக்கு, அந்த தலிக்கோட்டை போர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பேட்டில் ஆஃப் ராட்சசி தங்கிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்ட், இன் தி ஃபைனல் ஸ்டேஜஸ் த பேட்டில் வாஸ் லாஸ்ட், Ramaraya was imprisoned and executed immediately. உடனே பிடிச்சி கொண்டுட்டாங்க. The victorious Bahmini armies entered the Vijayanagar city for the first time in their history. யோ, மொத தடவையா ஒரு குரூப்புக்கு என்ன செஞ்சிருக்கு, ஒரு பெரிய விக்டரி கிடச்சிருக்கு. இவ்வளோ நாள் சண்டை போட்டதில் ரெண்டு பேருக்கு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, ஆனால் ரெண்டு சைடும் பலமாக அடி வாங்கினாங்க. பட் இந்த டைம் பாமினி கிங்டம்க்கு விக்டரி கிடச்சிட்டு விஜயநகர் கிங்டம்குள்ளே போகிறாங்க, என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிட்டாங்க. This battle is generally considered the signal for the end of Vijayanagar. இது வந்து ஒரு பெரிய ஒரு drawback சரியா, ஒரு பெரிய அடினே சொல்லலாம் விஜயநகர் கிங்டம்க்கு. The king சதாசிவா and some of his retinue escaped to பெனுகொண்டா. சதாசிவராயர் வந்து பேரளவில் தான் கிங்காக இருந்தாங்க, எல்லா வேலையும் ராமராயர் தான் பார்த்துட்டு இருந்தார். இப்போ ராமராயர் இறந்துட்டார் அப்படிங்கவும் கிட்டத்தட்ட விஜயநகர் எம்பையர் வந்து முடிஞ்சிட்டு சரியா, அவங்களோட ரூலிங் வந்து முடிஞ்சிட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இவரும் இவர் கூட இருக்கிற இம்மீடியட் பர்சன்ஸும் பெனுகொண்டா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து தப்பிச்சு போகிறாங்க. திருமலா, பிரதர் ஆஃப் ராமராயா, இப்போ இறந்தார்ல ராமராயா, அவரோட பிரதர் யார் அப்படின்னா திருமலா, டிக்ளேர்ட் ஹிம்செல்ஃப் கிங். சதாசிவராயர் இப்பவும் சும்மா தான் இருக்கிறாரு, திருமலா என்ன சொல்லிட்டாரு, நான் தான் கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. இவர் ஸ்டார்ட் பண்ண டினாசிட்டி தான் என்ன, ஆரவீடி டினாசிட்டி, ஃபோர்த் அண்ட் தி லாஸ்ட் டினாசிட்டி. After this, his sons and grandsons ruled and transacted kingdoms for two generations, probably up to 1630. இதுக்கப்புறம் அவங்களோட வாரிசுகள்லாம் வராங்க, ஆனால் சொல்லிக்கிற மாதிரி யாரும் இல்லை.
There were some more kings who ruled as fugitives until 1670 without a permanent capital. சும்மா அங்கங்க என்ன எந்த இடத்துல அவங்க சேஃபா இருப்பாங்களோ அந்த இடத்துக்கு மாறி 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 போய் எம்பையரை ரன் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக்கோ இல்லைன்னா மறுபடியும் ரைஸ் ஆகிறதோ எதுவுமே விஜயநகர் எம்பையரில் இல்லை. ஜஸ்ட் ரூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான். ஆனால் நாயக்கர்கள் இவங்களுக்கு கீழே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த சிஸ்டம் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்கு. Real power was wielded by many Nayak chiefs in various parts of the country. Some of them feigned loyalty to the king while others opposed him. இப்போ கிங் வந்து இல்லை அப்படின்னா ஒரு பகுதி கையில் வச்சுருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ரெபல் பண்ணுவாங்க. கிங்கெலாம் கிடையாது, நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்படி சில பகுதிகள் போனவங்களும் இருக்கிறாங்க, பட் கிங்குக்கு வந்து ரொம்ப லாயலாக இருக்கிறவங்களும் இருந்திருக்காங்க. There were fights between the loyalties and others. 1601, there was a bitter fighting near Uttiramerur between the loyalist Yachama Nayak of Perumbedu and Nayak of Vellur. ரெண்டு நாயக்கர்களுக்கு நடுவில் சண்டை நடந்திருக்கு. In this quarrel, Vellur Nayak was supported by Tanjavur, Madurai and Senji Nayak who had become independent rulers. இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, இந்த வாரை வந்து இது ஒரு ஃபைட், இதை சாக்கா வச்சுட்டு நிறைய ரூலர்ஸ் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, இண்டிபெண்ட்டை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பகுதி இருக்கும் சரியா, ஒரு ஊர்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊருக்கு வந்து ஒரு ஹெட் இருக்கிறாரு, அவர் தான் யார், நாயக்கர் சரியா. இந்த நாயக்கர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஊரை மெயின்டைன் பண்ணிட்டு இங்கிருந்து வரக்கூடிய வருமானங்கள் எல்லாத்தையுமே எடுத்துப்பார், ஒரு ஆர்மியை ரன் பண்ணிட்டு இருப்பாரு, அரசருக்கு கப்பம் கட்டிட்டு இருப்பாங்க. ஓகேயா, அரசர் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த பகுதி முழுக்க உன்னோட பொறுப்பு, ஆனால் எனக்கு வார் டைம்லையோ இல்லை எனக்கு ஏதாவது தேவைப்பட்டாலோ நீ உன்னோட பகுதியையும் உன்னோட ஆர்மியையும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதுதான் நாயக்கர்கள் சிஸ்டம். இப்படி இருக்கும்போது நீங்கள் பாருங்களேன், வருமானம் உங்கள் கையில் இருக்குது, ஆர்மி இவங்க கையில் இருக்குது, ஸோ இவங்க ஏன் இன்னொரு கிங்குக்கு வந்து கப்பம் கட்டணும், இல்லைனா அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், நான் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லையா. அப்படி தான் ஒவ்வொரு நாயக்கர்களாக என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. அப்படி போனவங்கெல்லாம் யார், தஞ்சாவூர் நாயக்கர்கள், மதுரை நாயக்கர்கள், செஞ்சி நாயக்கர்கள் இண்டிபெண்ட் ஆகிட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டத்தட்ட விஜயநகர் எம்பையர் வந்து என்ன செஞ்சிட்டு அப்படின்னா முடிஞ்சிட்டு, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு. விஜயநகர பேரரசின் கீழ் ஆட்சித்துறை நன்கு சீரமைக்கப்பட்டிருந்தது, அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப வெல்லாக இருந்துச்சு, வாரிசுரிமை நிர்வாகம், நீதி சட்டம் ஆகியவற்றில் அரசர் முழு அதிகாரம் பெற்று விளங்கினார், பரம்பரை வழக்கத்தில் இருந்தது, சில சமயம் அரியணை கைப்பற்றி கொள்ளும் வழக்கமும் இருந்தது. எல்லா டினாசிட்டிலையும் என்னென்ன பார்த்தோமோ அதே தான், கிங்குக்கு தான் சுப்ரீம் பவர் இருக்குது, அரசருக்கு அப்புறம் அவரோட பையன்தான் அரசரவாரு அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அப்படி இல்லைன்னா யாரால் அந்த அரியணையை எடுத்துக்க முடியுமோ, பவர் யார்கிட்ட இருக்கோ அவங்க அரியணையை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களும் நடந்திருக்கு. பேரரசு பல மண்டலங்களாகவும், மண்டலங்கள் பல நாடுகளாகவும், நாடு ஸ்தலங்களாகவும், ஸ்தலம் கிராமங்களாகவும் பிரிக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு மண்டலமும் மண்டலேஸ்வரர் என்ற ஆளுநரின் கீழ் செயல்பட்டது. The king was the ultimate authority in the kingdom. He was also the supreme commander of the army. Army ko avada enna naal justice naal king da, army naal king da, administration naal king da, ellathukume ultimate supreme authority abdingiradhu king da. He was assisted by several high ranking officers. The chief minister was known as Mahapradhani. Governors vande pradhani abdin solittu paathom illaya, chief minister enna solranga na Mahapradhani abdin solranga. He led a number of lower ranking officers like Talavai, Vasal, Rayasam, Adaipam and Kariyakarta. இந்த மாதிரி lower ranking officers இருக்கிறாங்க. தலவாய்னா யாரு, கமாண்டர், வாசல்னா யாரு, கார்ட் ஆஃப் தி பேலஸ், ராயசம் செக்ரட்டரி ஆர் அக்கௌண்டன்ட், அடைப்பம் பர்சனல் அட்டண்டன்ட், காரியகர்த்தா எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்ட். ஹரிஹர ஒன் அண்ட் ஹிஸ் இம்மிடியட் சக்சஸஸ் கன்சாலிடேட்டட் தியர் டெரிட்டோரியல் அக்யூஷன்ஸ். They tried to organize the territory by creating administrative divisions called Rajyas or Provinces, each under a governor called Pradhani. Harihara 1 என்ன பண்ணுறாரு, அவர் அனெக்ஸ் பண்ணுற எல்லா பகுதிகளையும் ராஜ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராவின்ஸாக பிரிக்கிறார். ப்ராவின்ஸ்னால் என்ன, மாநிலம்னு வச்சுக்கோங்க, சின்ன மாநிலமாக பிரித்து அதுக்கு ஒரு கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த கவர்னர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, மகா பிரதானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Some of the prominent Rajyas were the Hoysala Rajya, Araga, Barakur and Muluvai. As and when new conquests were made, they were put under new Rajyas. By 1400s,
தேர் வேர் ஃபைவ் ராஜ்யாஸ். 1400களில் இவங்கக்கிட்ட எத்தனை ராஜ்யாஸ் இருக்குது அப்படின்னா 5 ராஜ்யாஸ் இருக்குது. ராஜ்யானா என்ன? ப்ராவின்சஸ். இன் தமிழ் ஏரியா சந்திரகிரி, படைவீடு, வழுத்தளம்பட்டு, திருச்சிராப்பள்ளி அண்ட் திருவாரூர். த பிரதானி வாஸ் எய்தர் அ ராயல் மெம்பர் ஆர் அ மிலிட்ரி ஆஃபீஸர். அந்த கவர்னர் அப்படிங்கிறவர் யாராக இருக்கிறாங்கன்னா, ஒன்று ராயல் மெம்பராக இருக்கிறாங்க. ராயல் மெம்பர்னால் யார்? இளவரசர்களோ இல்லைனா அரசரோட பிளட்டு யாராவது இருப்பாங்க இல்லையா, அண்ணன் தம்பி இந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்களா இருக்கிறாங்க. அப்படி இல்லைனா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்கிறாங்க, நாட் ரிலேட்டட் டு தி ராயல் ஃபேமிலி. த பிரதானி ஹேட் ஹிஸ் ஓன் ரெவென்யூ அக்கௌண்டன்ஸ் அண்ட் மிலிட்ரி டு அசிஸ்ட் இன் ஹிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். பிரதானி கவர்னருக்கு கீழே யார் இருக்கிறாங்கன்னா, அவருக்குன்னு ஓனாக ரெவென்யூ இருக்குது, அவருக்குன்னு ஓனா ஆர்மியும் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? பவர் யார்கிட்ட இருக்குது? கவர்னர்கிட்ட குமிஞ்சு கிடக்குது. ஸோ அரசரை எதிர்த்து கிளர்ச்சி பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகளை அரசரே கொடுத்துருக்காங்க, ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி இருக்குது. விதின் ஈச் ராஜ்யா தேர் வேர் ஸ்மாலர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ் லைக் நாடு, சீமா, ஸ்தலா, கம்பனா, எக்ஸெட்ரா. தி லோவஸ்ட் யூனிட் வாஸ் அஃப் கோர்ஸ் த வில்லேஜ். கடைசி பிரிவு என்னென்னா சிறிய பிரிவு என்ன சமூகத்தோடது? வில்லேஜ். The Rajyas lost their administrative and revenue status under the Tuluva dynasty due to the development of the Nayak system under Krishnadevaraya. Tuluva dynasty start பண்ணதிலிருந்து இந்த ராஜ்யங்கள் அப்படிங்கிறது அதோட மதிப்பை இழக்க ஆரம்பிச்சுட்டு, ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ராஜ்யா நாடு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பிரிவாக பிரிக்கலை. அவர் அவரோட ராஜ்யத்தை நாயக் சிஸ்டம் கொண்டு வர்றாங்க, சரியா? நிறைய பிரிச்சுட்டார், ஒவ்வொரு பகுதியும் பிரிச்சுட்டு ஒரு பகுதிக்கு ஒரு நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணி நாயக்கர் சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. யார் கீழே? கிருஷ்ணதேவராயாவுக்கு கீழே. நாயக் சிஸ்டம். த டேர்ம் நாயக் இஸ் யூஸ்ட் ஃப்ரம் 13th செஞ்சுரி ஆன்வர்ட்ஸ் இன் தெலுங்கு அண்ட் கன்னடா ஏரியாஸ் இன் த சென்ஸ் ஆஃப் மிலிட்ரி லீடர் ஆர் சிம்பிளி சோல்ஜர். நாயக் அப்படிங்கிறது யாருன்னா ஒரு மிலிட்ரி லீடர் இல்லைனா ஒரு சோல்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அசைனிங் த ரெவன்யூ ஆஃப் அ பர்டிகுலர் லொக்காலிட்டி டு த நாயக் ஃபார் தியர் மிலிட்ரி சர்வீஸ் இஸ் ஃபவுண்ட் இன் தி காகத்தியா கிங்டம். இந்த நாயக்க சிஸ்டம் வந்து முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னா காகத்தியா டினாசிட்டியில் தான் இருக்குது, சரியா? அதை பார்த்துட்டு தான் கிருஷ்ணதேவராய என்ன பண்ணுறாரு, விஜயநகர் எம்பையரில் வந்து கொண்டு வராங்க டியூரிங் தி 13th செஞ்சுரி. திஸ் இஸ் சிமிலர் டு தி இக்தா சிஸ்டம். நம்ம டெல்லி சுல்தானேட் பார்க்கும்போது இக்தா சிஸ்டம் பார்த்துருந்தோம் இல்லையா? இக்தானா என்ன? லேண்டு. அந்த லேண்டு யார் கையில் இருக்கிறோம், அந்த லேண்ட் ஓனரோட பேர் என்ன? முக்தி. ஸோ இது வந்து இக்தா சிஸ்டமாக தான் இருக்குது. ஒரு லேண்டை வந்து என்ன செஞ்சிடறாங்க, சம்பளமாக ஒரு மிலிட்ரி லீடருக்கு வந்து கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அந்த பகுதியே இருக்கக்கூடிய எல்லா ரெவன்யூ கலெக்ட் பண்ணி சம்பளமாக வச்சுக்கலாம். தென் அவருக்கு கீழே ஒரு ஆர்மி இருக்கும். அவங்க என்ன பண்ணணும், அரசர் எப்போமாவது தேவைப்படும் போது கூப்பிட்டாலோ இல்லை அரசர் போருக்கு போகிறாங்க அப்படின்னாலோ அவருக்கு கீழே இருக்கிற ஆர்மியை வந்து அரசருக்கு கொடுக்கணும், இதுதான் சிஸ்டம். பட் இந்த இடம் தான் வீக்கானது, சரியா? நம்ம இதுவும் நம்ம அடிக்கடி பார்த்ததுதான். ஸ்ட்ராங்கான கிங் இருக்கிறார் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான சிஸ்டம். ஆனால் அந்த கிங் வந்து வீக் ஆகிட்டாருன்னா இவங்க எல்லாருமே இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணிவிட்டு தனியாக போயிடுவாங்க. பட் இந்த விஜயநகர் கிங்டம் த ரெகுலர் அசைன்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ ஈல்டிங் டெரிட்டரி இன் ரிட்டர்ன் ஃபார் மிலிட்ரி சர்வீஸ் இஸ் கிளியர்லி ஃபவுண்ட் ஒன்லி ஃப்ரம் அபவுட் 1500 ஆர் அ லிட்டில் ஏர்லியர். ஆனால் இந்த மாதிரி லேண்டை எடுத்துக்கிட்டே மிலிட்ரி சர்வீஸ் மட்டும் கொடுக்குற இந்த விஷயம் வந்து 1500களுக்கு அப்புறம் தான் தெளிவாக தெரியுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரெஃபர்ஸ் டு திஸ் ரெவன்யூ அசைன்மெண்ட் ஆஸ் நாயக் கட்டணம் இன் தமிழ், நாயக் கட்டணம் இன் கன்னடா அண்ட் நாயக் கரமு இன் தெலுங்கு. இந்த ரெவன்யூ அசைன்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு பேர் இருக்குது. The practice became established during the reign of Krishna Devaraya and Achyuta Devaraya. இந்த ப்ராக்டிஸ் வந்து எந்த மன்னரோட டைமில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா கிருஷ்ணதேவராயரோட காலத்தில் தான். This is supported by the evidence of inscriptions and by the accounts of Nunes and Bayes. Nunes says that Vijayanagar Kingdom at the time was divided between more than 200 captains. His translation for Nayak. Nunes என்ன சொல்கிறாரு, விஜயநகர் கிங்டம் வந்து 200 பிரிவுகளுக்கு மேலே பிரிஞ்சிருந்தாங்க, நாயக்கர்கள் நாயக்கங்களாக பிரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாயக் அப்படிங்கிறத அவர் வந்து கேப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து மொழிபெயர்க்கிறாரு. அண்ட் தேவர் கம்பல்ட் இன் டேர்ன் டு கீப் சர்டைன் நம்பர் ஆஃப் மிலிட்ரி ஃபோர்ஸஸ். நான் வந்து அரசர்னான்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து உனக்கு ஒரு பகுதியை கொடுக்குறேன், ஒரு லேண்டை வந்து கொடுக்குறேன் அப்படின்னா
அதுக்கு பதிலாக நீ எனக்கு மிலிட்ரி சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். மிலிட்ரி எந்த மாதிரி இருக்கணும், குதிரைகளாகவும் இருக்கணும், ஃபுட் சோல்ஜர்ஸாகவும் இருக்கணும். டு சர்வ் தி கிங் இன் டைம்ஸ் ஆஃப் நீட் தேவர் ஆல்சோ ரெக்வயர்ட் டு பே சர்டைன் அமௌண்ட் ஆஃப் தி ரெவன்யூ டு தி கிங். அரசருக்கு நீங்கள் என்ன செய்யணும், வரி கொடுக்கணும். இன் பர்டிகுலர் டைம்ஸ் ஆஃப் அ இயர் லைக் டியூரிங் தி 9 days மகாநவமி ஃபெஸ்டிவல், வருஷத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நுனிஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டட் பை தெலுங்கு ஒர்க் ராய வச்சக்காமும் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு ஒர்க்லேயும் இதே விஷயம் வந்து இருக்குது. சரியா, விஜயநகர் எம்பையரை பற்றி சொல்லக்கூடிய அவங்களோட லிட்ரேச்சர்லையும் சரி, அந்த காலத்தில் இந்த பகுதியை வந்து பார்த்த ஒரு ஃபாரின் டிராவலரான நுனிஸோட அக்கௌண்ட்லேயும் சரி ஒரே மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து உண்மையிலே நடந்திருக்கு, மிகைப்படுத்தப்படலை, வேற எந்த கருத்து சேர்ப்பும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. லேட்டர் டே வம்சாவளி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆர் தி ஆஃப் தி பொலிகார்ஸ் பாலேகார்ஸ் பாலேகார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பொலிகார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூஆர் மோஸ்ட்லி சக்சஸர் ஆஃப் ஓல்டு நாயக் ஃபேமிலிஸ், இது வந்து ஒரு நாயக் இருக்கார் அப்படின்னா அவருக்கு அப்புறம் அவரோட பையன் தான் வருவார். சரியா, இந்த மாதிரி தான் ஒரு சிஸ்டம் இருக்குது. Support the fact that Nayak system was perfected during the time of Krishna Devaraya. Most of these Nayak were the Kannadika and Telugu warriors besides some local chief. Most of the Nayak யாராக தான் இருக்காங்கன்னா கன்னட மொழி பேசுகிறவங்களா இருக்கிறாங்க, அப்படி இல்லைனா தெலுங்கு வாரியர்ஸாக இருக்கிறாங்க. They belong to different caste, பிராமணா as well as non-பிராமணா, யாராக வேணால் இருக்கலாம். சரியா, இவங்க வந்து இந்த நாயக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சத்திரியனாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, பிராமணாவும் இருக்காங்க நான் பிராமணாவும் இருக்காங்க. நான் பிராமண நாயக் அகெயின் ஹேட் டிஃப்ரெண்ட் சோஷியல் பேக்ரவுண்ட்ஸ், ட்ரெடிஷ்னல் வாரியர் ரூப், பேஸ்டோரல் ஃபாரஸ்ட் கிளான்ஸ், யாதவா அண்ட் பிலாமா, பெசன் ஃபேமிலி, மெர்ச்சன்ஸ் அண்ட் சுவான், யாரை வேணால் இருக்கலாம். அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், சோஷியல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது என்னவா வேணால் இருக்கலாம், யார் வேணால் நாயக்காக இருக்கலாம் அப்படிங்கிறதா இங்கேருந்து தெரியுது. சம் ஆஃப் தி ப்ராமினட் நாயக் லைக் செல்லப்பா அண்ட் கிருஷ்ணதேவராயா வேர் தி பிராமணாஸ், நம்ம செல்லப்பான்னு சொல்லிட்டு ஒரு நாயக் பார்த்தோம் இல்லையா, இவங்கெல்லாம் யார் அப்படின்னா பிராமணர்கள் தான். திஸ் சிஸ்டம் ஒர்க் ஸ்மூத்லி ஆஸ் லாங் அஸ் தெர் வாஸ் ஸ்ட்ராங் கிங்ஸ் லைக் கிருஷ்ணதேவராயா, நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்ட்ராங்கான கிங் இருக்கிறார் அப்படின்னா இந்த நாயக் சிஸ்டம் வந்து இல்லைன்னா இந்த இக்தாதாரி இந்த மாதிரியான சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட். ஆனால் இதே கிங் ரொம்ப வீக் ஆகிட்டார்னா இவங்களே பவரை வந்து கிங்குக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தீஸ் சீஃப்ஸ் கண்ட்ரோல்ட் ப்ரொடக்ஷன் விதின் தியர் நாயக் கட்னம் டெரிட்டரிஸ் பை கிரியேட்டிங் கமர்ஷியல் சென்டர்ஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் பை என்கரேஜிங் செட்டில்மெண்ட் ஆஃப் கல்டிவேட்டர்ஸ் ஆர்டிசன்ஸ் வித் டேக்ஸ் கன்செஷன்ஸ் பை கிரியேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எக்ஸெட்ரா. இந்த நாயக்கர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து மேம்படுத்துகிறாங்க. சரியா, ஆர்டிசன்ஸ் கல்டிவேட்டர்ஸ் இவங்களுக்குலாம் மார்க்கெட் ஏற்படுத்தி கொடுக்கறது, அப்படி இல்லைனா இரிகேஷன் ஃபெசிலிட்டி கொடுக்கறது, என்னென்ன வசதிலாம் செய்ய முடியுமோ செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன்னா இவர் வந்து என்ன செய்கிறாரு, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவார்ல பீப்புள்கிட்ட இருந்து, அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணி அந்த டேக்ஸில் ஒரு பகுதியை அரசருக்கு வரியாக கொடுத்துட்டு மீதியை அவருக்கு வச்சுப்பாங்க. சரியா, இந்த நாயக் சிஸ்டம். மெனி ஆஃப் தெம் ஸ்டார்டட் ஆஸ் ஹை அஃபீஷியல்ஸ் கமாண்டர் கவர்னர் அக்கௌண்டன்ட் அண்ட் சர்வ்ட் அஸ் தி கிங்ஸ் ஏஜென்ட், இவங்க எல்லாருமே கிங்கோட ஏஜென்ட் மாதிரி இருக்கிறாங்க. After the Talikota battle, the Nayak chiefs became more or less independent of the Vijayanagar king. Some of them, like those of Madurai, Tanjavur, Ikkeri, etc., established powerful states, controlling many smaller chiefs under them. The 17th century was the century of these bigger Nayak's kingdoms. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த தலைக்கோட்டை போருக்கு அப்புறம் விஜயநகர் எம்பையரும் ஆல்மோஸ்ட் முடிகிற நிலைமைக்கு வந்துடும். ஸோ அதனால் இதை காரணமாக வச்சுட்டு என்ன செஞ்சிட்டாங்க, சில நாயக்கர்கள்லாம் இண்டிபெண்டன்ஸை டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு கீழே சின்ன சின்னதாக ஏதாவது சீஃப் இருப்பாங்க தெரியுமா, லோக்கல் சீஃபு, அவங்கள பிடிச்சி வச்சுட்டு இவங்க தனியாக ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சொசைட்டி எப்படி இருந்துச்சு, சமூகத்தின் பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்ற 4 பிரிவுகள் இருந்ததாக அல்லசாணி பெத்தனா தனது மனு சரிதத்தில் குறிப்பிடுகிறார். அல்லசாணி பெத்தனா அப்படிங்கிற ஒரு போயட் கிருஷ்ணதேவராயரோட அவையில் இருந்திருப்பார். அவர் எழுதின புத்தகம் தான் என்ன, மனுசரிதம். இந்த மனுசரிதத்தில் என்ன சொல்கிறாங்க, பிராமண சத்திய வைசிய சூத்திரன் சொல்லிட்டு 4 பிரிவை சேர்ந்த மக்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. பட்டு பருத்தி ஆடைகளை மக்கள் அணிந்தனர். நடனம், இசை, மல்யுத்தம், சூதாட்டம், சேவல் சண்டை போன்றவை இவர்களது பொழுதுபோக்கு. சமயம் சங்கம மரபினர் சைவர்களாக திகழ்ந்தனர். சங்கம டினாசிட்டியில் இருக்கக்கூடிய ரூலர்ஸ்லாம் யாருன்னா சைவேட்ஸ். விருப்பாக்ஷர் அவர்களின் குலதெய்வம், மற்ற மரபை சேர்ந்தவர்கள் வைணவர்கள். சைவர்கள் வந்து யார் அப்படின்னா சங்கம டினாசிட்டியை சேர்ந்தவங்க மட்டும்தான்.
லாஸ்டாக வந்த மீதி மூணு பேர் யார்? வைணவர்கள். எல்லா அரசர்களும் பிற சமயங்கள் மீது சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொண்டனர். இவங்களுக்குள்ள மத கலவரம் இல்லைனா சமய பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை, சகிப்புத்தன்மையோடு தான் இருக்கிறாங்க. மக்கள் அனைவரும் சமய சுதந்திரம் பெற்று திகழ்ந்தனர் என போர்ச்சுகீசிய பயணி பார்போசா குறிப்பிடுகிறார். பார்போசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் டிராவலர் வராரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, மக்களுக்கு வந்து எந்த சமயத்தை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃப்ரீடம் இருந்துச்சு, யாரும் வந்து மதத்தையோ சமயத்தையோ திணிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மகளிர் நிலை. பெண்கள் பழமையில் அதிக நம்பிக்கை கொண்டிருந்தனர். அரச குல பெண்கள் கல்வியில் சிறந்து விளங்கினர். குமாரக்கம்பனரின் மனைவி கங்காதேவி மற்றும் ஹன்னம்மா திருமலம்மா ஆகியோர் அக்காலத்தில் புகழ் வாய்ந்த பெண்பார் புலவர்கள் ஆவர். பெண்களுக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது இருக்குது, அதுலேயும் அரச குல பெண்களுக்கு வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க. ஏன்னா கங்காதேவி தான் ஒரு புக்கே எழுதியிருக்காங்கல்ல, என்ன புக்கு, மதுரா விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட கணவர் மேற்கொண்ட ஒரு மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் பற்றின புக்கு, சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்காங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் பெண்கள் எல்லாருமே கல்வி இருந்திருக்கு, பெண்பார் புலவர்களும் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலயங்களுக்கு சேவை செய்ய மகளிர் இருந்தனர். தேவதாசி முறை வழக்கத்தில் இருந்ததாகவும் அரச குடும்பங்களில் பலதார மணம் வழக்கத்தில் இருந்ததாகவும் சதி வழக்கம் பெருமையாக கருதப்பட்டதாகவும் போர்ச்சுகீசிய பயணி நுனிஸ் விளக்கமாக கூறியுள்ளார். நமக்கு வித்தியாசமாக தெரிகிற எல்லா விஷயங்களுமே அந்த காலத்தில் பழக்கத்தில் இருந்திருக்கும். சரி, இப்போ நமக்கு வித்தியாசமாக தெரியுதுன்னா அந்த ப்ராக்டிஸ் வந்து இப்போ இல்லை, அதனால் நமக்கு வித்தியாசமாக தெரியுது. மேபி அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற டைமில் அவங்களுக்கு பெருமையாக இருந்திருக்கலாம். சரியா, சரி, கணவன் இறந்துட்டான் அப்படின்னா அவங்க கணவன் எரிஞ்சிட்ருக்கிற சிதையில் போய் மனைவி விழுந்து தன்னோட உயிரை மாச்சிக்கிறது வந்து பெருமையாக அப்போ நினச்சிருக்காங்க, அது ப்ராக்டிஸ்லேயே இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் யார் சொல்கிறாங்க அப்படின்னா நுனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ச்சுகீசிய பயணி வந்து சொல்லியிருக்கிறாரு. விஜயநகர அரசின் சின்னம் நம்ம பார்த்தோம் இல்லையா, சாளுக்கியர்களோட சின்னத்தை தான் எடுத்திருந்தாங்கன்னு, வராகன் ஆகும். வராகன் என்பது திருமாலின் வராக அவதாரத்தை குறிப்பிடும் வகையில் இவர்களால் பின்பற்றப்பட்ட அரச சின்னம். ஏன்னா விஜயநகர் எம்பையரில் ஃபஸ்ட்டு வந்த சங்கமாடி நாசிட்டி மட்டும்தான் யார், சைவர்கள். மீதி வந்த மூணு பேருமே யாருன்னா வைணவர்கள், திருமாலை வழிபடக்கூடியவங்க. ஏன்னா அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க, வராக அவதாரத்தை வந்து விஜயநகரோட சின்னமாக எடுத்துக்கிட்டாங்க. இம்மன்னர்களில் பெரும்பாலானோர் வைணவர்கள். விஜயநகர அரசர்கள் வராகன் என்ற தங்க நாணயத்தை அதிக அளவில் வெளியிட்டனர். பாமினி கிங்டம் பார்க்கும்போதே இந்த இது பார்த்துருந்தோம். ஓகே, வராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தங்க நாணயங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தங்கத்தால் ஆன இந்த நாணயங்களில் இந்து தெய்வ உருவமும் காளை யானை கண்டபெருண்டா என்ற கற்பனை பறவையும் இடம்பெற்றிருந்தன. கண்டபெருண்டா அப்படிங்கிறது என்னது, ரெண்டு கழுகு இருக்கும், அது வாயிலையும் அழகு கால்கள்லையும் என்ன செய்யுது, யானைகளை பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் வந்து டெபிக் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு கற்பனை பறவை தான். மேலும் பக்கோடா என்ற நாணயமும் பழக்கத்தில் இருந்தது. பக்கோடா அப்படிங்கிறது ஒரு நாணயம் தான். வேளாண்மையே நாட்டின் முக்கிய தொழில். நீர்ப்பாசனத்தை பெருக்க ஏரிகள் கால்வாய்கள் துங்கபத்ரா ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் அமைக்கப்பட்டன. பல்வேறு தொழில்கள் சிறந்து விளங்கின. நில வருவாய்த்துறை அதவானி என்றழைக்கப்பட்டது. அதவானி அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க, லேண்ட் டேக்ஸை வந்து சொல்கிறாங்க. கர்னூல் அனந்தபூர் மாவட்டங்களில் வைரச் சுரங்கங்கள் இருந்தன. விஜயநகரம் புகழ்மிக்க ஒரு வர்த்தக மையமாக திகழ்ந்தது. தங்க நாணயகம் வராகன் எனப்பட்டது. இந்நாணயங்களில் கன்னட தேவநாகரி எழுத்துக்கள், தேவநாகரி அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்டு இல்லைனா ஹிந்தி மாதிரியான லாங்குவேஜ் பொறிக்கப்பட்டிருந்தன. வைணவ சமய சின்னங்களும் பொறிக்கப்பட்டிருந்தன. மலபார் கடற்கரையில் பல துறைமுகங்கள் இருந்தன. அவற்றில் கண்ணனூர் மிக முக்கியமான துறைமுகம். மலபார் கடற்கரை அப்படிங்கிறது இந்த வெஸ்ட் கோஸ்ட் தான். சரியா, அங்கே நிறைய போர்ட் இருக்குது, அதில் முக்கியமானது என்னதான், கண்ணனூர் அப்படிங்கிற ஒரு போர்ட்டு. இத்துறைமுகத்தில் அரேபியா, பாரசீகம், தென்னாப்பிரிக்கா, போர்ச்சுகல் நாடுகளுடன் வணிபம் தொடர்ந்து இருந்தது. வெஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியோடையும் ட்ரேடு லிங்க் வந்து இருந்திருக்கு. பருத்தி, பட்டு, நறுமண பொருட்கள், அரிசி, வெடியுப்பு, சர்க்கரை போன்றவை முக்கிய ஏற்றுமதி பொருட்களாகும். குதிரைகள், முத்து, செம்பு, பவளம், பாதரசம், சீனத்து பட்டு, வெல்வெட் துணிகள் போன்றவை இறக்குமதி தொழில்கள் இது செய்யப்பட்டன. கப்பல் கட்டும் தொழில் வளர்ச்சி அடைந்தது. எதுக்குன்னா, ட்ரேட் ஆக்டிவாக நடந்துட்டு இருக்கும்போது கப்பலோட தேவைகள் அதிகமாகும் இல்லையா. ஸோ கப்பல் கட்டும் தொழிலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. நீதிமுறை. தண்டனைகள் தர்ம சாஸ்திரங்களின் அடிப்படையில் அமைந்திருந்தன. வர்ணாசிரம சிஸ்டம் வந்து சொசைட்டியில் இருக்கு அப்படின்னா சொசைட்டி வேதிக் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அரசர்கள் வைணவர்களாக இருக்கிறாங்க, அவங்க வந்து திருமாலை வழிபடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வேதிக் ட்ரெடிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, தர்ம சாஸ்திரங்களோட அடிப்படையில் தான்
வேதங்களை பேஸ் பண்ணி தான் என்ன செய்யறாங்க, தண்டனைகள் வந்து கொடுக்குறாங்க. கிராமங்களில் கிராமத்து மகாஜனங்கள் தலைமை வகித்த நீதிமன்றங்களும், கோயில்களில் ஸ்தானிகர்கள் வழங்கிய கோயில் நீதிமன்றங்களும், வியாபார நீதிமன்றங்களும் வழக்கத்தில் இருந்தன. ஒவ்வொரு விஷயத்துக்கு தேவையான மாதிரி அந்தந்த பிரச்சனையை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டே பார்க்குற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீதிமன்றங்கள் இருக்குது. சிவில் வழக்குகள் ஆவணம் சாட்சி வாக்குமூலத்தின் அடிப்படையில் தீர்ப்பு அளிக்கப்பட்டன. அரச துரோகத்திற்கு மிக கொடிய தண்டனையாக நஞ்சு கொடுப்பதும் கண்களை குருடாக்குவதும் இருந்தது. கோயில் சொத்துக்களை திருடியவர்களுக்கு உடல் உறுப்புகள் குறைத்தல் போன்ற கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டன. தர்மசாஸ்திரங்கள் அடிப்படையில் நீதி வழங்குறாங்க, வேதிக் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே பிரச்சனை என்னென்னா, சமுதாயத்தில் உயர்ந்த ஜாதிக்காரங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தண்டனையே கிடையாது, அப்படி இல்லைன்னா குறைவான தண்டனை இருக்கும். அதே சமூகத்தில் தாழ்ந்த ஜாதி காரங்க வந்து இல்லைன்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து யாராவது ஒருத்தர் சின்னதாக தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு தண்டனைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை உடச்சி டிவிஷனை வந்து ரொம்ப டீப்பாக்கும். அதனால தான் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காமனாக எல்லாத்துக்கும் எழுதுகிற மாதிரி ஒரு சட்டங்களை வந்து இதுக்கப்புறம் வர்றவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. நயங்கரா முறை, நம்ம பார்த்தோம் இல்லையா, நாயக்கர் சிஸ்டம் அதுதான். விஜயநகர ஆட்சி காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட நயங்கரா முறை தென்னாட்டில் நிலவிய கிராம சுயாட்சி முறையின் அடிப்படையை தகர்த்து இருந்தன. எதுக்கு, ஒரு ப்ராவின்ஸ் இருக்கும், மாநிலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், அதுக்கு கீழே கிராமம் மண்டலம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பிரிவுகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த நயங்கர சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, இது எதுவுமே வேண்டாம், அரசை வந்து நாலு ஸ்டேட்டாக பிரிக்கிறது, அதுக்கு கீழே நாடுகள் கிராமங்களாக பிரிக்கிறது, அது எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு மொத்தமாக அழிச்சிட்டு மொத்த கண்ட்ரி என்ன செய்கிறாங்க, 200-300 டிவிஷனாக பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு ஒரு டிவிஷனுக்கு ஒரு நாயக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் அப்பாயின்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். காம்ப்ளெக்ஸாகவே இல்லை அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், காம்ப்ளெக்ஸாக இல்லை. இது என்ன பண்ணிட்டு அப்படின்னா, கிராம சுயாட்சியை வந்து அடியோட ஒழிச்சிருச்சு. சரியா, சோழ மன்னர்கள் காலத்தில் நிலவிய கனபோகம் ஏகபோகம் என்ற இருவகையான நில உடைமை உரிமைகள் இருந்தன. கனபோக நிலங்கள் அனைத்தும் படைப்பற்று நிலங்களாக மாற்றப்பட்டு நாயக்கர்களுக்கு வழங்கப்பட்டன. இருக்கிற எல்லா லேண்டையும் என்ன செய்கிறாங்க, நாயக்கர்களுக்கு கொடுத்துட்றாங்க. எதுக்கு, இந்த பகுதியை நான் உனக்கு கொடுக்குறேன்னா நீ அதுக்கு பதிலாக எனக்கு மிலிட்ரி சர்வீஸ் கொடுக்கணும். இது கிங்குக்கும் நாயக்கர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டீல். ஆனால் இந்த இடத்துல மக்களோட நலன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபெக்டாக இருக்கணும்னா அந்த அரசரோ இல்லைனா அவங்க விதிக்கக்கூடிய நலத்திட்டங்களோ கண்டிப்பாக என்ன செய்யணும், அந்த மக்களோட டீப் சொசைட்டியில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சேரணும். அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கிறது இந்த கிராம சுயாட்சி இருக்கும்போது தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு தனிநபரையும் போய் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுயாட்சி வந்து வேணும். சரியா, கிராமங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்கணும். அது இல்லை அப்படிங்கும்போது யூனிஃபார்மாக எல்லாருக்கும் போயிட்டுருக்கும். சரியா, இங்கே ஈக்குவாலிட்டியை விட எக்யூட்டி அப்படிங்கிறது முக்கியம், அது இங்கே இல்லாமல் போயிடும். ஸோ கிராம சுயாட்சி இருக்காது, எல்லா பவருமே நாயக்கர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். நிலமானிய முறையில் படைப்பற்றாக நிலங்களை பெற்றுக்கொண்ட நாயக்கர்கள் வரி வசூல் செய்வதிலும் படை வீரர்களை திரட்டுவதிலும் ஆர்வம் கொண்டனர். ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும், அரசருக்கு ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்கணும், கொடுத்தது போக மீது எவ்வளோ காசு இருந்தாலும் எல்லாருமே அந்த எல்லா காசும் அந்த நாயக்கருக்கு தான். அண்ட் ஒரு ஆர்மியை வந்து அவர் ரெடி பண்ணணும். எதுக்கு, அரசருக்கு தேவைப்படும் போது அந்த ஆர்மி என்ன செய்யணும், அரசருக்கு கொடுக்கணும். ஸோ அதனால படை வீரர்களை திரட்டுறதுலையும் வரி வசூல் செய்கிறதுல மட்டும்தான் இவங்களோட கான்ஷியஸ் இருக்கே தவிர மக்களோட நலம் மேலே அவங்களுக்கு ஆர்வம் இல்லை. ஆயக்காரர் முறை, கிபி 15 நூற்றாண்டின் இறுதியில் தென்னிந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட ஆயக்காரர் முறை அல்லது கிராம அதிகாரிகள் முறையாகும். இவை விஜயநகர அரசர்களால் அமைக்கப்பட்டது. கிராம அரசியல் அமைப்புகளான சபைகள் ஊர் நாடு முதலியவைகள் மாற்றப்பட்டு இம்முறைப்படி ஆயக்காரர் என்ற அதிகாரிகளும் கிராம தொழிலாளர்கள் கொண்ட அமைப்பாக மாறியது. ஸோ இது எல்லா அமைப்பும் நாயக்கர்கள் சிஸ்டம் நாயக் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது போயிருச்சு இல்லையா. ஸோ இது வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆயக்காரர் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக கொண்டு வராங்க. அவங்க யார், கிராம அதிகாரிகள். உங்களுக்கு வந்து கிராமங்களில் ஆட்சி தானே வேணும், நாங்கள் வந்து உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயக்கர்களை வந்து என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. விஜயநகர ஆட்சி காலத்தில் ஏரி வாரியம் தோட்ட வாரியம் பஞ்சவார வாரியம் போன்றவற்றை கர்ணம் என்பவர் செய்ய வேண்டியிருந்தது. இவரிடம் கிராமத்தில் உள்ள நன்சை புன்சை நிலங்கள் தோப்புகள் சுடுகாடு மேய்ச்சல் நிலங்கள் நிலவரி போன்ற தகவல்கள் அடங்கிய அட்டவணை அல்லது அடங்கல் என்னும் புத்தகம் சிட்டா என்ற குறிப்பேடும் இருந்தது. இந்த கர்ணம் தான் என்ன பண்ணுவாராம், கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மேனேஜ்மெண்ட்டும் பார்த்துட்டு த
டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவர். இவர்கிட்ட தான் அந்த டேட்டா எல்லாமே இருக்குது. ஆயக்காரர்களோடு சேர்ந்து கிராம மக்களுக்கு சேவை புரிவதற்கு புரோகிதர், பொற்கொள்ளர், தச்சர், குயவர் போன்ற தொழிலாளர்களும் நியமனம் பெற்றன. ஆயக்கர்களோடு என்ன செய்கிறாங்க, தொழிலாளர்களையும் கிராம தொழிலாளர்களையும் என்ன செய்கிறாங்க, அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இவர்கள் செய்த தொழிலுக்கு இறையிலி நலங்கள் வழங்கப்பட்டன. சம்பளமாக என்ன கொடுக்குறாங்க, லேண்டை வந்து கொடுக்குறாங்க. பரம்பரை பரம்பரையாக இந்நிலங்கள் அனுபவித்து கொண்டு கிராம மக்களுக்கு சேவைகள் புரிந்தன. விவசாயிகள் அறுவடை காலங்களில் மகசூலின் சிறு பகுதியை இவர்களுக்கு அளிப்பதும் உண்டு. இம்முறை கிராம அமைப்புகளாகிய கிராம சபைகள் மறைவதற்கு காரணங்களாக இருந்தன. ஏன்னா நாயக்கர் சிஸ்டம் இருக்கும்போதே கிராம சுயாட்சி அப்படிங்கிறது போயிருச்சு. பட் எங்களுக்கு வந்து கிராஸ் ரூட் லெவலில் வந்து எங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஆயக்கர் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வராங்க. ஆனால் இது வந்து கிராம சபைகள் அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஏன்னா அந்த கிராம சபைகள் என்ன பண்ண முடியும், எல்லா மக்களுமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். வீட்டிலேருந்து ஒருத்தர் என்னென்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே தனிநபர் ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய முடியும், இந்த கிராம சபைகளில் ஊர்களில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஆனால் கவர்மெண்ட்டே அப்பாயிண்ட் பண்ணுற இந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் எல்லா மக்களாலையும் என்ன செய்ய முடியாது, பங்கேற்க முடியாது. கல்வி கூடங்கள். கிராமங்களில் திண்ணைப்பள்ளிகள் மூலம் அடிப்படை கல்வி கற்பிக்கப்பட்டது. புத்தகங்களும் காகிதங்களும் பயன்பாட்டில் இல்லாத காலத்தில் மணலின் மீது எழுதுவதும் வாய்ப்பாட்டினை மனப்பாடம் செய்வதும் வழக்கத்தில் இருந்தன. புக்கு எதுவுமே பிரிண்ட் பண்ணல, இந்த மாதிரி கரிக்குலம் சிலபஸ் அப்படின்னு இல்லாத டைமில் அவங்க என்ன செய்வாங்க, வேத கல்வி தான், வேத பாடங்களை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் அவங்க எதிரே எழுதி பழகிறாங்களா, மண்ணில் எழுதி பழகிறாங்க அப்படின்னா மன்னம் செய்கிறாங்க. ஹோனவர் என்னும் இடத்தில் ஆண் பிள்ளைகளுக்கு பள்ளிகளும் பெண் பிள்ளைகளுக்கு பள்ளிகள் செயல்பட்டதாக இபின் பத்துதா குறிப்பிடுகிறார். வைணவ கோயில்களில் வேதங்களையும் பிரபந்தங்களையும் வேதாந்த சாஸ்திரங்களையும் பாராயணம் செய்வதற்கு கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்தில் நிலங்கள் தானமாக அளிக்கப்பட்டன. எல்லாமே சொன்னதுதான் சரியா, வேதிக்க ஸ்டடிஸ் தான் பண்ணுறாங்க, ரிலீஜியஸ் ஸ்டடி தான் இருக்குது. அதை எல்லாத்தையும் மனப்பாடம் செய்கிறவங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா நிலங்களை தானமாக கொடுக்குறாங்கண்ணா. ஏன்னா வேதங்கள் படித்தவங்களுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சவர், அவர் ஒரு ஸ்காலர் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. பட் அந்த இடத்துல அவர் மனப்பாடம் பண்ணுறாரு அப்படிங்கிறது இப்போ நமக்கு புரியும். வானநூல், ஜோதிடம், மருத்துவம் முதலிய கலைகளையும் விஜயநகர அரசர்கள் ஆதரித்தனர். மனனம் பண்ணுறதும் அப்படி குருட்டுத்தனமாக மனனம் பண்ணுறது இல்லை, அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களும் தெரிஞ்சுக்கிறதான். வானநூல், ஜோதிடம், மருத்துவம் முதலிய கலைகளையும் விஜயநகர அரசர்கள் ஆதரித்தனர். வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், ஆறு வகையான தரிசனங்கள் முதலியவற்றில் புலமை பெற்ற ஆதித்தராயன் என்ற அந்தனருக்கு தேவராயபுரம் என்ற கிராமத்தை மல்லிகார்ஜுனராயர் பட்டவிருத்தியாக அளித்துள்ளார். இந்த மாதிரி எல்லாம் கற்ற ஒரு ஸ்காலருக்கு வந்து லேண்டு தானமாக கொடுக்குறாங்க இல்லையா கிருஷ்ணதேவர் காலத்தில், அதே மாதிரி மல்லிகார்ஜுனராயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் இருக்கிறாரு. அவரோட டைமில் ஆதித்தராயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா விதமான புத்தகங்களையும் படித்து எல்லா விதமான வேதங்களையும் கற்று புலமை பெற்று இருக்கிறாரு. ஸோ அதனால் அந்த அந்தனருக்கு என்ன பண்ணுறாரா, தேவராயபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தையே தானமாக கொடுத்துருக்குறாங்க. பட்ட விருத்தி அப்படிங்கிறது என்ன, ஒரு டீச்சருக்கு கொடுக்குற டொனேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. இவர் எல்லாத்தையும் கற்றுட்டு என்ன பண்ணுவார், இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுப்பார். ஸோ இந்த இடத்துல அவர் ஆசிரியராக இருக்கும்போது பட்ட விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய லேண்டை தானமாக கொடுக்குறாங்க. இலக்கியங்கள். விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலத்தின் போது வடமொழியிலும் மற்ற திராவிட மொழிகளிலும் கன்னடா, தெலுங்கு, தமிழ் இந்த மொழிகள்லையும் இலக்கியம் வளர்ச்சி பெற்றது. விஜயநகர அரசர்கள் சமய வேற்றுமை பாராமல் இலக்கியத்தில் பெருமை பெற்ற சான்றோர்களை ஆதரித்தார்கள். இந்து சமயத்தில் ஆழ்ந்த பற்றுள்ள இரண்டாம் ஹரிஹர தேவர் நானார்த்தன இரத்தினமாலை என்ற வடமொழி நூலை இயற்றிய இருக்கப்ப தண்டநாதர் என்ற சமண சமயத்தைச் சேர்ந்தவரை ஆதரித்துள்ளார். இவங்க என்ன பண்ணுறாங்க, இரண்டாம் ஹரிஹர தேவர் வந்து இந்து சமயத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாரு சரியா, ஹிந்து. அவர் என்ன பண்ணுறாரு, நானார்த்த ரத்தினமாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சான்ஸ்கிரிட் நூலை எழுதின சமண சமயத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு ஜெயின் சரியா, ஜெயினான தண்டநாதரை வந்து ஆதரிக்கிறாரு. அதாவது அரசர் வந்து என்ன பண்ணல, மத வேற்றுமை பார்க்கல, சகிப்புத்தன்மையோடு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அத்வைத கோட்பாட்டில் பற்றுள்ள அப்பைய தீட்சிதரை வைணவ பற்றுள்ள இரண்டாம் வேங்கட தேவர் ஆதரித்தார். இது எல்லாமே அரசர்கள் வந்து டாலரண்ட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். குமார கம்பனருடைய அரசியார் கங்காதேவி மதுரா விஜயம் என்ற நூலையும் ராமபாத்திராம்பாள் ரகுநாத ஆப்யூதயமும் திருமலாம்பாள் வராதாம்பிகா பரிணயம் என்ற நூலையும் இயற்றியுள்ளார். இங்கே பெண்பார் புலவர்களும் இருக்கிறாங்க.
இவர்கள் இலக்கிய செல்வம் படைத்த அரசிகள் ஆவர். இவங்க எல்லாருமே அரசிகள் தான். சரி, நம்ம இனிஷியலாக பார்த்துருந்தோம் இல்லையா, அரசிகள் வந்து நிறைய கல்வி கற்று புலவர்களாக இருந்தாங்க அப்படின்னு இங்கே அவங்க எழுதின நூல்கள் கொடுத்துருக்காங்க. விஜயநகர பேரரசின் ஆட்சியில் தெலுங்கு மொழி மறுமலர்ச்சி அடைந்தது எனலாம். கிருஷ்ணதேவர் அவையில் அஷ்டதி கஜங்கள் எனப்பட்ட 8 புலவர்கள் இருந்தன. கிருஷ்ணதேவராயரே உஷா பரிணயம் ஜாம்பாவதி கல்யாணம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். இவர் எழுதின இன்னொரு நூல் என்ன, ஆமுக்த மாலியதா. சரியா, அதோட சேர்த்து உஷா பரிணயம் ஜாம்பாவதி கல்யாணம் அப்படிங்கிற நூல்களையும் கிருஷ்ணதேவராயர் எழுதியிருக்கிறாரு. அண்ட் அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 புலவர்கள் இவரோட அவையில வந்து இருந்திருக்கிறாங்க. அஷ்டம் அப்படின்னா 8 அப்படின்னு அர்த்தம். அல்லசானி பெத்தண்ணா இவங்களை என்ன சொல்றாங்க, ஆந்திர கவி பிதாமகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் எழுதின நூல் தான் என்ன, மனுச்சரிதம். நந்தி திம்மண்ணா பாரிஜாத பாரிஜாதப்ப கரணமு அப்படிங்கிற நூலை எழுதியிருக்கிறாங்க. துர்ஜாதி காலத்தி மகாத்மியம். பிங்காலி சூரண்ணா பிரபாவதி பிரத்யும். தெனாலி ராமகிருஷ்ணர் விகடக்கவி. மதகிரி மல்லார்னா ராஜசேகர சரித்திரமு. ஹயலாரஜ் பத்ரடு ராமபுத்தியாமு. இது எல்லாமே தெலுங்கு நூல்கள். ராமராஜ பூஷணர் வசு சரித்திரம் போன்றோர் புகழ் பெற்றவர்களாக திகழ்ந்துள்ளார்கள். இங்கே விகடக்கவி அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி போட்டால் அதே மாதிரி தான் இருக்கும். சரியா, இது வந்து இதோட சிறப்பு. இது வந்து ஒரு பட்டம்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு கொடுத்தது அப்படின்னா தெனாலி கிருஷ்ணருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கட்டடக்கலை. விஜயநகர ஆட்சி காலத்தில் கலைநயத்துடன் கோயில்கள் கட்டப்பட்டன. ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். ஓகேயா, விஜயநகர் எம்பையரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்று நாயக்கர் சிஸ்டம், ரெண்டாவது ஆர்கிடெக்சர். அதுலேயும் முக்கியமாக அவங்க கட்டின கோபுரங்கள், அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க, ராய கோபுரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழ மன்னர்கள் காலத்தில் கோயிலின் கர்ப்பகிரகத்தின் மேலுள்ள விமானமே சிறந்து விளங்கியது. நம்ம டிரவிடியன் ஆர்கிடெக்சர்னாலே அது சோழர்களோட ஆர்கிடெக்சர் தான். சரியா, கர்ப்பகிரகத்தின் மேலுள்ள விமானம். கர்ப்பகிரகம்னா என்ன, அந்த கோயிலோட முக்கியமான கடவுள் இருப்பார் இல்லையா. இப்போ சிவன் கோயில் அப்படின்னா கருவறையில் சிவன் இருப்பார். அந்த சிவனோட கருவறைக்கு மேலே ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா, அது பேர் தான் என்ன, விமானம். இதுதான் சோழர்களோட காலத்தில் இம்பார்ட்டண்டாக இருந்தது. அதனால தான் இந்த விமானங்களை மெருகேற்றுறது இல்லை உயரமாக கட்டுறது அழகாக கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா இம்பார்ட்டன்ஸையும் விமானங்களுக்கு கொடுத்தாங்க. அந்நிலை மாறி கோயில்களில் நடைபெறும் வழிபாடுகளும் திருவிழாக்களுக்கு ஏற்ப கல்யாண மண்டபங்களும் நூற்றுக்கால் ஆயிரங்கால் மண்டபங்களும் பரிவார தெய்வங்களுக்கு ஏற்ப சிறு கோயில்களும் அம்மனுக்கு தனி கோயில்களும் அமைக்கப்பட்டன. யாரோட டைமில், விஜயநகர் எம்பையரோட டைமில். சரியா, இதுக்கு முன்னாடியே சொன்னதான், ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெம்பிளில் முன்னாடி மண்டபம் கட்டுறது, தனியாக மண்டபம் கட்டுறது, அண்ட் சின்ன சின்ன அந்த கடவுளோட தொடர்புடைய, இப்போ சிவன் கோயில் அப்படின்னா இங்கே முருகருக்கு கோயில், இங்கே விநாயகருக்கு கோயில், பின்னாடி பார்வதிக்கு, தென் இதுக்கு சைடில் வந்து விஷ்ணுவுக்கு கோயில், இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில்கள் அமைச்சு அந்த கோயிலோட ஸ்ட்ரக்சரை ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆக்குறாங்க. குதிரை மண்டபங்களும் வசந்த மண்டபங்களும் காணப்படுகின்றன. ஆயிரங்கால் மண்டப தூண்களில் முன் கால்களை தூக்கி பாய்ந்து செல்வது போன்ற குதிரைகளும் யாளிகளும் காணப்படுகின்றன. யாளி அப்படிங்கிறது சிங்கம் குதிரை இன்னொரு ஒரு அனிமல் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஒரு அனிமல். சரியா, அதோட உருவம் வந்து இருக்கும், நம்ம நிறைய கோயில்களில் பார்த்துருப்போம். அது என்ன பண்ணுமா, முன்னங்கால்களை தூக்கி நிற்கிற மாதிரி இருக்குமா, ரைஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. தூண்களின் உச்சியில் அலங்காரத்துடன் தொங்குகின்ற தாமரை மொட்டு போன்ற அமைப்புகளும் காணப்படுகின்றன. தூண்களில் காணப்படும் நாகபந்தம் என்ற அமைப்பு விஜயநகர ஆட்சி காலத்தில் பின்பற்றப்பட்டது. கூடு என்ற கட்டுமானத்தில் வரையப்பட்ட செடி கொடிகளை இக்கால தூண்களில் காணலாம். நிறைய விஷயங்களுக்கு நுணுக்கமாக பண்ணுறாங்க. சரியா, கோயில்னா ஒரு கருவறை சுற்றி ஒரு கோட்டை சுவர் அது மட்டும் இல்லாமல் தூண்கள் மண்டபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஓவியக்கலை. விஜயநகர ஆட்சி காலத்தின் ஓவியக்கலை சிறப்பை காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவாரூர், திருவரங்கம், கும்பகோணம், உத்திரமேரூர், திருவெற்றியூர், சிதம்பரம், மதுரை, அழகர் கோயில், கோவில்பட்டி, ஸ்ரீவல்லிபுத்தூர், ஸ்ரீவைகுண்டம் போன்ற இடங்களில் காணலாம். ஆல்மோஸ்ட் டோட்டல் தமிழ்நாடும் கவர் ஆயிடுச்சு. சரியா, இந்த மாதிரி எல்லா கோயில்கள்லேயுமே விஜயநகர் எம்பையரோட ஓவியங்களை வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் முக்கியமான கோயில்கள் இங்கே இருக்குது. விருப்பாக்ஷர் கோயில் கொய்சாலர் காலத்தில் கட்டப்பட்டு கிருஷ்ணதேவர் தேவராயர் ஆட்சி காலத்தில் மெருகூட்டப்பட்டது. ஆக்சுவலி கோயில் வந்து இவங்க புதுசாக கட்டினது இல்லை, ஆல்ரெடி ஹொய்சாலர்கள் பீரியடில் கட்டின கோயிலை இவங்க வந்து மெருகேற்றிருக்காங்க. கோயிலின் மேற்கு பகுதியில் கர்ப்பகிரகமும் அம்மன் சந்நிதியும்
பரிவார தெய்வங்களின் கோயில்களும் உள்ளன. இது எல்லாமே என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், யார் பண்ணது? கிருஷ்ணதேவராயர் பண்ணது. துங்கபத்ரா நதிக்கரையிலிருந்து சிறிய ஒரு கோபுர வாயிலின் வழியாக இக்கோயிலுக்குள் வர முடியும். கிழக்கில் உள்ள கோபுரம் புறங்குவிந்த முறையில் கட்டப்பட்டுள்ளது. வெளியில் இருக்கிற மாதிரி சரி, அந்த கோயில் வந்து இப்படி உள்ள எப்போவுமே கோயிலோட கோபுரம் வந்து இந்த மாதிரி தானே இருக்கும், ஆனால் புறம் வெளியில் குவிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கோபுரம் எப்படி இருக்கான், இந்த மாதிரி இருக்குது. ஓகேயா? விஜயநகர காலத்து குதிரை மண்டபங்கள் திருவரங்கம் அரங்கநாதர் கோயிலிலும் காஞ்சி வரதராஜர் கோயிலிலும் வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலும் காணப்படுகின்றன. குதிரை மண்டபங்கள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது குதிரை மண்டபங்கள். ரெண்டாவது முக்கியமான பிளேஸ் ஹம்பி. விஜயநகர ஆட்சி காலத்தில் தலைநகரமாக இந்நகரம் விளங்கியது. பன்னாட்டு வாணிக தலமாகவும் விளங்கியது. விஜயநகர ஆட்சி கால சிதைப்பாடுகள் இந்நகரில் காணப்படுகின்றன. இப்போ இருக்கிறது வந்து ஜஸ்ட் ரிமைன்ஸ் தான், சரியா? இது வந்து இடிபாடுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகுதிகள் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாத்தையுமே தலைக்கோட்டை போருக்கு அப்புறம் பாமினி கிங்டம் உள்ளவங்க என்ன செய்வாங்க, அழிச்சிருவாங்க. கிபி 16 நூற்றாண்டில் இங்கு கட்டப்பட்ட விட்டல சுவாமி கோயில்களும் ஹசாரா ராமசாமி கோயில்களும் சிறப்பு பெற்றவை. தலைக்கோட்டை போரில் அளிக்கப்பட்ட இந்நகரம் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த பிளேஸ் இது வந்து ஒரு ரிமைன்ஸ் தான். ஓகே, ஒரு பிளேஸ் வந்து அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அழிச்சது போக மீது என்ன இருக்கோ அதோட எச்சங்கள் மட்டும்தான் இப்போ இருக்குது. அது இப்போ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஹசாரா ராமசுவாமி கோயில் பாரசீக மொழியில் ஹசாரா அப்படின்னா 1000 அப்படின்னு பொருளாம். ஹசாரா ராமசுவாமி கோயிலில் ராமாயணம் தொடர்புடைய காட்சிகள் அதிகமாக காணப்படுகின்றன. ராமாயணத்திலும் பாகவதத்திலும் வரும் கதைகளை சிற்ப வடிவில் இங்கே காணலாம். அந்த சீனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிலையில் வந்து செதுக்கியிருக்காங்க, சரியா? ஒன்று ஒரு சீனை வந்து ஓவியமாக தீட்டுவாங்க, இல்லைன்னா சிற்பமாக செதுக்குவாங்க. இந்த ஹசாரா ராமசுவாமி கோயிலில் என்ன செஞ்சுருக்காங்க, ராமாயணம் பாகவத கரையில் வரக்கூடிய சீன் எல்லாத்தையுமே சிற்பங்களாக செதுக்கியிருக்காங்க. ரிஷி சிருங்கேரி முனிவர் புத்திர காமேட்டி யாகம் செய்வது, தடாகையை ராமன் கொள்வது, ராமர் சீதை லக்குவன் ஆகிய மூவரும் கங்கை நதியை கடப்பது, சீதையை தூக்கிச் சென்ற ராவணனை தடுப்பதற்கு ஜடாயு போர் புரிவது போன்ற காட்சிகளையும் இங்கு காணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சீனை என்ன செஞ்சிருக்காங்க, சிற்பங்களில் செதுக்கியிருக்காங்க. விஜயநகர ஆட்சி காலத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்ட மகாநவமி திருவிழா காட்சிகள் பாகவதத்தில் கூறப்படும் கிருஷ்ண பகவான் உடைய திருவிளையாடல்கள் போன்றவை இங்கு காணப்படுகின்றன. சின்ன சின்ன திருவிழாக்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா பெரிய முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜயநகர ஆட்சி காலத்தில் முக்கிய திருவிழாக்களாக மகாநவமி, தீபாவளி, மகர சங்கராந்தி, யுகாதி, யுகாதி அப்படிங்கிறது தெலுங்கு வருட பிறப்பு, கார்த்திகை திருவிழா, கல்யாண உற்சவம், சிவராத்திரி, திருவாதிரை திருவிழா, ராமநவமி, வைகாசி விசாகம், கிருஷ்ண ஜெயந்தி, ஏகாதசி, மார்கழி நீராடல், தசமி மகா உற்சவம் போன்ற முக்கிய திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டன. இது எல்லாமே நம்ம சின்ன ஒரு முக்கியமான நாளாக நினச்சிருப்போம், ஆனால் இது எல்லாத்துக்குமே கிரேட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது திருவிழாவாக நடத்தியிருக்காங்க. விட்டலர் சுவாமி கோயில் மராட்டிய பகுதியில் கிருஷ்ண பகவானை விட்டலர், விட்டோபா, பாண்டுரங்கன் என்ற பெயர்களுடன் வழிபட்ட முறைக்கு விட்டலர் வழிபாடு, விட்டலர் இல்லைனா விட்டலர், சரியா? மராட்டி மகாராஷ்டிராவில் என்ன செய்கிறாங்க, விஷ்ணுவை, கிருஷ்ணரை வந்து விட்டலர் அப்படிங்கிற பெயரோடு வந்து வழிபடுறாங்க. அதை சோர்ஸாக வச்சுட்டு தான் இங்கே கர்நாடகாவில் என்ன செய்கிறாங்க, ஒரு கோயில் கட்டுறாங்க. அதுக்கு பேர் தான் விட்டலர் சுவாமி கோயில். இக்கோயிலின் மகாமண்டலத்தில் 12 உயரம் உள்ள 16 தூண்கள் எழுப்பப்பட்டுள்ளன. தூண்களின் உச்சிப்பகுதியில் அடுக்கு பேலைகளில் நாகபந்தமும் தாமரை மொட்டுகளும் காணப்படுகின்றன. அந்த தூண் இருக்கும் இல்லையா, அது ரூஃபோட ஜாயின் பண்ணுற இடத்துல என்ன இருக்குது, ஒரு தாமரை இருக்கிற மாதிரி. இப்போவும் நிறைய கோயிலில் வந்து இந்த மாதிரி பார்க்கலாம், நம்ம தூண் மேலே இருக்கிற இடத்துல தாமரை பூ இருக்கிற மாதிரி இருக்கும். இங்குள்ள மகாமண்டபம் திராவிட கோயில் அமைப்புகளுக்கு ஒரு அணிகலன் போல் விளங்குகிறது என்று பெர்சி பிரவுன் குறிப்பிடுகிறார். கோபுரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம். விஜயநகர அரசர்கள் தமிழ்நாட்டில் காணப்படும் கோயில்களை விரிவுபடுத்தி 1000 மண்டபம், 100 மண்டபம், திருக்குளங்கள், ராஜகோபுரங்கள் முதலியவற்றை உருவாக்கினர். காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் கோயில் கோபுரத்தையும் காளகஸ்தி திருவண்ணாமலை அருணாச்சலரேஸ்வர கோபுரங்களும் கிருஷ்ணதேவர் காலத்தில் கட்டப்பட்டன. சிதம்பரம் நடராஜர் கோயில் வடக்கு கோபுரம் இவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. ஈஸியாக ரீட் பண்ணிடலாம், ஆனால் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இருக்காது. விஜயநகர அரசர்கள் காலத்தில் அமைக்கப்பட்ட கோபுரங்கள் ராய கோபுரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது ஒரு இந்த ஃபேக்ட் மட்டும் ஞாபகிச்சுக்கிட்டா போதும், சரியா? இவங்களோட காலத்தில் கட்டப்பட்ட கோபுரங்கள் என்ன, ராய கோபுரங்கள். தெளிவாக்க வேண்டிய விஷயம் இங்கே தான்,
கருவறைக்கு மேலே இருந்தால் அது பேர் விமானம். வாயில் கோயிலோட வாசலில் இருந்தால் அது பேர் கோபுரம். இவங்க யார் விமானத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது? சோழர்கள். கோபுரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது விஜயநகர். இவர்கள் காலத்து கோபுரங்கள் 9 முதல் 11 தளங்கள் வரை எழுப்பப்பட்டன. ரொம்ப பெருசாக கட்டுறாங்க சரியா, கோபுரங்கள் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது. மேலும் சமயம் சாரா கட்டடங்கள் கட்டப்பட்டன. இது திருவண்ணாமலை கோவில் கோபுரம் சரியா. இங்கே இதுதான் கருவறைன்னு வச்சுக்கோங்களேன். கருவறையில் இருக்கக்கூடிய விமானம் எப்படி இருக்குன்னு பாருங்க, சின்னதாக இருக்குது. ஆனால் கோயிலோட 4 வாசலையும் கோபுரங்கள் எப்படி இருக்குது? ரொம்ப பெருசாக இருக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள். சொசைட்டி அண்ட் இக்கனாமி. Continuous warfare and the resultant widespread sufferings were common feature of all early and middle society, medieval societies. Bahmini and Vijayanagar period is no exception to this. எல்லா கண்டினியூஸாக ஃபைட் பண்ணுறது இல்லைன்னா அது மூலமாக ஏதாவது சஃபர் ஆகிறது, இது வந்து மெடிவல் டைமில் வந்து அதிகமாக இருந்துச்சு. பாமினி அண்ட் விஜயநகர் எம்பையர் வந்து இதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நான் எத்திக்ஸ் புக்கில் இருக்கிற கருத்துக்கள்லாம் முன்னாடி கொடுத்துட்டேன், இது ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடியது. ஸோ ரிப்பீட் ஆன மாதிரி தான் இருக்கும். Perhaps the scale looks larger due to the availability of many eyewitness accounts. The other consequences which were enduring over the centuries were the displacement and migration of people. மக்கள் வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க? இடம் பெயர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. During the 3 centuries of this chapter, we find such migrations everywhere. The conflict in the Bahmini courts were much due to the migration of Turks, Afghans, Persians into the Deccan. எதுக்கு? இவங்க சம்மந்தமே இல்லாதவங்க தானே. பாமினி கிங்டம் இஸ்லாமியர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து புதிது தான் சரியா, புதிது தான், அவங்க வெளியிலேருந்து உள்ளே வந்தவங்க தான். ஆஸ் ஃபார் த விஜயநகர் ஏரியா இஸ் கன்சர்ன், தட் டுக் பிளேஸ் மைக்ரேஷன்ஸ் ஆஃப் கன்னடா அண்ட் தெலுங்கு வாரியர்ஸ் அண்ட் தியர் ஃபாலோவர்ஸ் இன் டு தமிழ் ஏரியாஸ் எல்ஸ்வேர். இப்போது இது வெளிப்பகுதியிலேருந்து உள்ளே ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. அப்படிங்கும்போது தமிழ் பேசுகிற பீப்புள் இருக்கக்கூடிய இடத்துல தெலுங்கு கன்னடா பீப்புள் வர்றது அண்ட் இங்கே இருக்கக்கூடிய பீப்புள் வேறு இடத்துக்கு போகிறது அப்படிங்கும்போது இது கொஞ்சம் வந்து ஒரு குழப்பங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. மெனி ஆஃப் தி நாயக்கா சீஃப்ஸ் பிலாங் டு தீஸ் லாங்குவேஜ் குரூப். எல்லாருமே இந்த லாங்குவேஜ் குரூப்பில் தான் இருக்கிறாங்க, ஆனால் மக்கள் வேறு மொழிகள் பேசுகிறவங்களாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி இடம்பெயர்தல் அப்படிங்கிறது குழப்பத்துக்கு காரணமாக இருக்குது. Peasants, artisans and other toiling groups were also part of this migration. The other consequence was the widening gap between the ruling class and the ruled. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஆட்சி செய்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கும் இருக்கக்கூடிய கேப் என்னதுன்னா அதிகமாயிட்டே போகுது. All the foreign visitors referred to the enormous riches and affluence enjoyed by the rulers. The officials and the upper It learns in the capital cities like Vijayanagar, Bijapur and the like in contrast to widespread poverty among the masses. Rulers எல்லாருமே ரொம்ப ரிச்சாக இருக்கிறாங்க சரியா, ஆட்சி பண்ணுறவங்க எல்லாருமே அவங்க நல்ல செல்வந்தர்களாக இருக்கிறாங்க, அந்த இடமும் வளமையாக இருக்குது. ஆனால் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஞ்சத்தில் தான் இருக்கிறாங்க. மாசஸ் அப்படிங்கிறவங்க, மாசஸ் அப்படிங்கிறது எங்கள் பீப்புளை குறிக்குது, அவங்களுக்கு பாவர்ட்டி தான் மிச்சம். They also refer to the prevalence of slavery. அடிமைத்தனத்துக்கும் என்ன செய்கிறாங்க, ஆளாக்கப்படுறாங்க. ஸோ இதனால் ஆட்சி பண்ணுறவங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய கேப் வந்து என்னென்னா அதிகமாகிட்டே போகுது. பசியில் அவங்க என்ன செய்வாங்க, யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன வரலன்னா என்ன, அவங்களுக்கு தேவை சோறு அப்படிங்கும்போது கோபங்கள் அதிகமாகும். மாஸ் வந்து என்ன செய்வாங்க, அரசர்கள் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. The state had to derive their revenue only by taxing the people. It is found that during the Sangama dynasty, when the Vijayanagar rule was extended to new areas, their officers were harsh in tax collection. ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, புதுசாக உருவாகின ஸ்டேட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்கம் வர்றதுக்கு ஒரே வழி என்ன, வரி திரட்டுறது தான் சரியா. அரசர்களுக்கு வந்து என்னது, ஆர்மி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த ஆர்மிக்கு குதிரை வேணும், ஆயுதங்கள் வேணும், போர் வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இந்த மாதிரி தேவைகள் அதிகமாக இருக்கும்போது மக்கள் மேலே என்ன செய்கிறாங்க, டேக்ஸை திணிக்கிறாங்க. மக்கள் எவ்வளோ தான் கொடுப்பாங்க, அவங்க கையில் இருந்தால் தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படிங்கும்போது மக்களுக்கு என்ன செய்யும், அரசர்கள் மேலே கோபம் தான் வரும். விச் ப்ரொவோக்ட் தி டாய்லிங் பீப்புள் டு ரைஸ் இன் ரிவோல்ட். அப்போ என்ன செய்வாங்க, கோபமுற்ற மக்கள் வந்து அதுலேயும் பசியில் இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக கிளர்ச்சியில் ஈடுபடுவாங்க. Once such revolt took place in 1430 in central parts of Tamil Nadu. அந்த மாதிரி ஒரு ரிவோல்ட்டும் நடந்திருக்கு. This was the revolt in which all the basic producers joined for getting
தியர் காஸ்ட் டிஃப்ரென்ஸ். எல்லாருமே என்ன செய்கிறாங்க, அவங்களோட சமூகத்தில் வந்து அவங்களோட ஜாதி வேற்றுமையெல்லாம் இல்லாமல் ஒன்றா சேர்ந்துருக்காங்களாம். எதுக்கு? அரசரை எதிர்த்து கிளர்ச்சி பண்ணுறதுக்கு. The revolt took place due to the unjust arbitrary tax demands of the government, including the Pradhani, his military bodies and the landlords. நியாயமே இல்லாமல் அநியாயமாக என்ன செய்கிறாங்க, டேக்ஸை வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. மக்களால் கொடுக்க முடியாது, அவங்க கிட்ட இருந்தால் தான் கொடுப்பாங்க. இல்லை அப்படிங்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, ஒன்றா சேர்ந்து அரசருக்கு எதிராக அந்த கவர்னருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறாங்க. இட் இஸ் செட் த விஜயநகர் பிரின்ஸ் இன்டர்வென்ட் அண்ட் பாசிஃபை த ரிவோல்டிங் பீப்புள் பை அலோவிங் டேக்ஸ் ரிடக்ஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயநகர் இளவரசர் ஒருத்தர் வந்து தான் என்ன செய்கிறாங்க, மக்களுக்கும் அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கும் நடுவில் பேசி டேக்ஸ் வந்து அதோட அளவை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, வரியோட அளவை வந்து குறைச்சிருக்கிறாங்க. டியூரிங் தி 16th சென்ச்சுரி அண்டர் தி நாயக் சிஸ்டம் த லோக்கல் நாயக்கர்ஸ் ட்ரைட் டு என்கரேஜ் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் லைக் வீவிங் பை கிவிங் டேக்ஸ் கன்செஷன்ஸ் நவ் அண்ட் தென். பட் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில பகுதிகளில் இருக்கக்கூடிய நாயக்கர்கள் வந்து கைவினை தொழிலை வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு டேக்ஸ் கம்மியாக போடுறது இல்லைன்னா டேக்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கைவினை தொழிலை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஊக்கப்படுத்தியிருக்காங்க. டேக்ஸ் வேணும் அப்படின்னா மக்கள்கிட்ட காசு இருக்கணும், மக்கள்கிட்ட காசு இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து அரசு பண்ணணும், கரெக்டாக அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. த விஜயநகர் பீரியட் விட்னஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் டெவலப்மெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் நான் அக்ரேரியன் கிராஃப்ட். அன்டில் த 13th சென்ச்சுரி த இக்கனாமி வாஸ் மெயின்லி அக்ரேரியன். முதல்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அக்ரேரியன் பேஸ்டு விவசாயம் சார்ந்த தொழிலாக தான் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பட் போக போக கைவினை தொழில் வந்து அதிகமாக இருக்கு. ஃப்ரம் த 14th ஆன்வர்ட்ஸ் த இக்கனாமி பிகேம் மோர் கமர்ஷியல். வித் த பிகினிங் ஆஃப் தி எரா ஆஃப் மணி எக்கானமி சர்க்குலேஷன் அண்ட் யூஸ் ஆஃப் காயின்டு மணி இன்க்ரீஸ்ட் மேனிஃபோல்டு. மணி அதாவது பணம் அப்படிங்கிற ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகும்போது நாணய வடிவிலான பணம் தான் எனது மக்கள் கையில் இருக்குது. ஆர்டிசன்ஸ் லைக் வீவர்ஸ் ஸ்மித் அண்ட் மேசன்ஸ் பிகேம் மோர் ப்ராமினட் இன் த சொசைட்டி. வீவர்ஸ் துணி நெய்கிறவங்க, கொல்லர்கள், அப்புறம் மேசன்ஸ் அப்படின்னா கட்டிட வேலைகள் செய்வாங்க இல்லையா அவங்க, இல்லைனா சிற்பம் செதுக்கிறவங்க, இந்த மாதிரி மேசனரி ஒர்க் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் சொசைட்டியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்களாக மாறிட்டாங்க. தீஸ் நான் அக்ரேரியன் குரூப்ஸ் வர் ஜென்ரலி கால்டு தி பட்டடையோர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒர்க் ஷாப் பீப்புள் அண்ட் கசைய வர்க்கம் தட் இஸ் த குரூப் தட் பேஸ் டாக்ஸஸ் இன் கேஷ். அதாவது அவங்களோட வரி அவங்க என்ன செய்கிறாங்க, கேஷாக வந்து கொடுக்குறாங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் கமர்ஷியல் அண்ட் வீவிங் சென்டர்ஸ் கேம் அப் இன் நார்த்தன் தமிழ்நாடு, ராயலசீமா அண்ட் கோஸ்டல் ஆந்திரா. இந்த மாதிரி நிறைய கமர்ஷியல் சென்டர்ஸ்லாம் உருவாகிட்டே இருக்குது. நேச்சுரலி த டெக்ஸ்டைல்ஸ் ஃபார்ம்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கமாடிட்டி எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் தி சவுத் இந்தியன் போர்ட்ஸ். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய போர்ட்ஸில் எது அதிகமாக வெளியே போதா, காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து வெளியே போகுது. அந்த துணிகளும் மேக்ஸிமம் காட்டனாக தான் இருக்கும். டெக்ஸ்டைல்ஸ் பிகம் மெயின் கமர்ஷியல் அட்ராக்ஷன் ஃபார் தி போர்ச்சுகீஸ் அண்ட் அதர் யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் ஹூ ஸ்டார்டட் கம்மிங் ஃப்ரம் தி ஏர்லி 16th சென்ச்சுரி. யூரோப்பியர்களோட வருகை பார்க்கும்போது பார்க்கலாம், டெக்ஸ்டைல்ஸ் அதுலேயும் குறிப்பாக காட்டன் வந்து ரொம்ப தேவை அதிகமாக இருந்திருக்கும். அதுக்காக தான் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, யூரோப்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக சவுத் இந்தியாவிலேருந்து அதிகமான அளவில் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். ஓகே, லிட்டில் கிங்டம்ஸ் இன் ராமநாதபுரம் அண்ட் புதுக்கோட்டை. சின்ன சின்ன கிங்டம்ஸ் ராமநாதபுரத்துலேயும் இருக்குது, புதுக்கோட்டையிலையும் இருக்குது. த கிங்டம் ஆஃப் ராமநாடு வாஸ் இனாகிரேட்டட் பை மதுரை நாயக் முத்து கிருஷ்ணப்பா. முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாரு, ராம்நாட்டில் வந்து ஒரு கிங்டமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ராம்நாடு மதுரை கிட்டத்தட்ட ஒன்று தானே, இப்போ தான் பிரிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, அப்போ இது வந்து ஒரு பெரிய ஏரியா அவ்வளோதான். ஏர்லி இயர்ஸ் ஆஃப் தி 17th சென்ச்சுரி த இன்ஹாபிட்டன்ஸ் வித் மேரிட்டல் ட்ரெடிஷன் ஹேட் சர்வ்ட் ஆஸ் சோல்ஜர்ஸ் அண்டர் பாண்டியன் சோழா அண்ட் விஜயநகர் கிங்ஸ் அண்ட் வேர் ஸ்ப்ரெட் இன் டு திருநெல்வேலி அண்ட் அதர் சதர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ் கண்ட்ரி. தே ஆல்சோ சர்வ்ட் இன் த ஆர்மிஸ் ஆஃப் நாயக் ரூலர்ஸ் அண்ட் வேர் ட்ரெடிஷ்னல் காவல்காரர்ஸ் ஹூஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் டு கிவ் ப்ரொடக்ஷன் டு வில்லேஜ் டெம்பிள் அண்ட் அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே ஒன்று சோல்ஜராக இருக்கிறாங்க, அப்படி இல்லைனா சோல்ஜராக இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட ஏதோ விஷயங்களை இருந்திருக்கிறாங்க, காவல்காரர்களாக இருந்திருக்கிறாங்க. த டெம்பிள் அட் ராமேஸ்வரம் வாஸ் அண்டர் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் தி காவல் சீஃப் ஹூ ஹாஸ் அசியூம் த டைட்டில் ஆஃப் உதயன் சேதுபதி, மீனிங் த சீஃப் ஹூ ஹாஸ் லார்ட் ஆஃப் பிரிட்ஜ் ஆர் காஸ்வே as he control the passage between Rameswaram and Siloam. அந்த ராமேஸ்வரம் கோயிலை பாதுகாக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க பேர் என்ன அப்படின்னா, டைட்டில் அவருக்கு வந்து ஒரு டைட்டில் இருக்கான், உதயின் சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு.
சேது அப்படிங்கிறது மேக்சிமம் என்ன சொல்லுவாங்க, பாலத்தை தான் சொல்லுவாங்க சரியா. சேது சமுத்திர திட்டம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, சேது அப்படிங்கிறது மேக்சிமம் பாலத்தை தான் குறிக்கும். என்ன பண்ணுறாங்களா, ராமேஸ்வரத்தையும் சிலோனியும் இணைக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறேன், இல்லைனா நான் வந்து பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறனால இந்த டைட்டில் ஆஃப் உதயன் சேதுபதி. புதுக்கோட்டை வாஸ் அ ஸ்மால் பிரின்சிபாலிட்டி சிட்டுவேட்டட் பிட்வீன் நாயக் கிங்டம்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் அண்ட் மதுரை. இந்த ரெண்டு நாயக்கர்களுக்கு நடுவில் தான் என்ன ஊர் இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஏரியா இருக்குது. இட் கான்ஸ்டிடியூட்டட் அ பஃபர் பிட்வீன் சோழா கிங்டம் அண்ட் தி பாண்டியாஸ். ஒவ்வொரு டைமில் ஒவ்வொருத்தர் கையில் போயிட்டு வருது சரியா. சோழர்கள் அவங்க ரைஸ் ஆகும்போது சோழர்கள்கிட்ட போகுது, தென் பாண்டியர்கள்கிட்ட வருது, இந்த மாதிரி இருக்குது. லைக் தி இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் தி ராமநாதபுரம், புதுக்கோட்டை ஆல்சோ ஹேட் இன்ஹாபிட்டன்ஸ் பிலாங்கிங் டு அ மேரிட்டல் ட்ரெடிஷன், மார்ஷியல் ட்ரெடிஷன். அவங்க எல்லாருமே போர் வீரர்களாக, ஐயோ அங்கே நான் வந்து மேரிட்டன் சொல்லிட்டேன் சாரி, மார்ஷியல் ட்ரெடிஷன் ஓகேயா. போர் சம்மந்தப்பட்ட யாராவது ஒருத்தராக தான் இருக்காங்க, ஒன்று சோல்ஜராக இருக்கிறாங்க, அப்படி இல்லைனா ஊர் காவல்காரங்க, அப்படி இல்லைன்னா கோயிலில் ஏதாவது காவல் காக்கிற பணியில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பீப்புளாக தான் இருக்கிறாங்க. ஹென்ஸ் தியர் ரீஜன் குட் அட்டைன் த ஸ்டேட்டஸ் ஆஃப் லிட்டில் கிங்டம். அங்கே இருக்கிற எல்லாருமே போர் செய்கிறவங்களாம் இருக்கும்போது அது ஒரு சின்ன கிங்டமாக உருவாயிருது ஓகேயா. நிறைய பிளேசஸ் இருக்கும்போது எதுக்கு ராமநாதபுரமும் புதுக்கோட்டையும் மட்டும் தனி கிங்டமாக உருவாச்சுன்னா இதுதான் காரணம். அங்கே இருக்கிற பீப்புள் வந்து போர் முறை செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க அண்டர் தொண்டைமான்ஸ். த தொண்டைமான்ஸ் சர்வ்ட் கிரேட் ராயல் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் ஆஃப் ராஜா சேதுபதி அண்ட் நாயக் கிங்ஸ் ஆஃப் மதுரை அண்ட் தஞ்சாவூர். தொண்டைமான்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா சேதுபதிகளுக்கும் நாயக்கர்களுக்கும் சர்வ் பண்ணவங்க சரியா. ஸோ இதனால தான் ராமநாதபுரமும் புதுக்கோட்டையும் ஒரு சின்ன கிங்டமாக இருந்திருக்கு. ஓகே, நம்ம வந்து விஜயநகர் கிங்டமும் பார்த்தாச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.